காட்சிகள் ரொம்ப அழகா இருக்கு. கேரள கரையினால ஆமா நீங்க என் பேரு தாராள தாண்டவம் பிள்ளை. ஓ மிஸ் தாண்டவம் பிள்ளையா? தங்கராஜ் கூட யாரு அந்த கெடுபடி தங்கராஜ் பழைய இன்ஸ்பெக்டரா? ஆமா ஆமா அவர் டிரான்ஸ்ஃபர்ல வந்தப்போ உங்களை பத்தி சொன்னாரு. சொல்லிருப்பார் சொல்லிருப்பார், நல்ல மனுஷன். எதிர்பாராம உங்களை நான் சந்திச்சல ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீங்க தான் இந்த ஊர் பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் போல் இருக்கு. ஐயோ தங்கராஜ் அதையும் சொல்லிட்டாரா? நான் வேண்டாம் வேண்டான்னு சொன்னேங்க. இந்த பொதுஜனங்க பாருங்க நீங்க தான் லாயக்கு அப்படின்னு என் தலையில கட்டி என்னை உட்கார வச்சுட்டாங்க. இதனால என் தொழிலே பாதிச்சு போச்சு. உங்களுக்கு என்ன தொழில்? இந்த ஊரே ஆத்த தாங்க நம்பி இருக்கு. மீன் பிடிக்கிறது ஏழைங்க தொழில், அதை வியாபாரம் பண்றது என் தொழில். மொத்த குத்தகைக்கு நான் எடுத்துக்குவேன். அதோ பாருங்க அந்த போட்டுகளா தெரியுது, அது அத்தனை நம்மது தான். இந்த போட்டும் தான் வசதி குறைவே இல்லாம ராஜா வாட்டம். ராஜா இந்த பேரை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன். யாரோ மார்த்தாண்ட ராஜசேகர சேதுபதினு தங்கராஜ் கூட சொன்னார். ஊருக்கு வர்றதுக்கு முன்னால தங்கராஜ் ஒரு பொதுஜன கணக்கே சொல்லி அனுப்பிச்சிருக்கா போல இருக்கு. பழைய ராஜாக்களோட அட்டகாசங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப புது ராஜாவை பாருங்க, பெரிய இடத்து புள்ளதான் ஆனா சின்ன புத்தி. என்னது, ஒரு காலத்துல இந்த ஊரே அவங்களுக்கு சொந்தமா இருந்தது. அவங்க பரம்பரையே தலை நிமிந்து ஆண்டாங்க. பையன் தலையெடுத்தான், இன்ஜினியருக்கு படிச்சான். பிரயோஜனம் என்ன? குட்டியும் குட்டியும் தான் அவன் பொழப்பேன். என்னடான்னு கேட்டோம்னா கத்தி எடுத்து குத்த வருவான். ஒரே ரவுடித்தனம். ஏதோ பெரிய ரிப்போர்ட்டை கொடுத்துட்டேன். பையன் பேர்ல எடுத்த உடனே ஆக்ஷன் எடுக்காம கொஞ்சம் முள்ள முள்ள எடுக்கும். ராத்திரி பூரா மீன் பிடிச்ச கலப்புல தூங்கிட்டீங்களா? உடம்பு களைச்சாதாண்டா தூக்கம் வரும், மனசு களைச்சா தூக்கம் வராது. சரக்கடு யாரோ ஒரு புதுமுகம் கலவரமா ஒதுங்குது. கூட நம்ம பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் இருக்கான். யாரோ புதுசா இன்ஸ்பெக்டர் வரதா சொன்னாங்க, அவரா இருக்கும். பசங்களா மீன் எல்லாம் கொண்டு போய் மறைக்கால்கிட்ட போட்டு காசு வாங்கிட்டு வாங்க. Yadra. Pat Jacarda. Good morning, sir. Morning. Your name is Dinakaran. My name is Kolandavelu. In the world, I am Kolandavelu. Yes, sir. In the Kolandavelu, police. Inspector, one case கூட சிக்கல வகையா பெரிய கேஸா பாத்துக்கிட்டே தான் இருக்கறேன் சிக்க மாட்டேங்குது வா 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 இவன் என் மகன் பேர் வீரபத்ரன் 74 75 41J 420 இதுகள எல்லாம் ரொம்ப அனுபவப்பட்டவன் போலீஸ் உத்தியோகஸ்தனா வர வேண்டியவன் மக்களுக்காக இப்ப சேவை செய்றான் போடா நோ நோ அப்ப மாலை செலவே காசா கொடுத்துட்டீங்களா வாட் ஏய் இருடா மரியாதைக்கு தானே கொஞ்சம் போட்டுக்கங்க நான் என்ன மீட்டிங்கா வந்திருக்கேன் அப்ப நைனா நீயே போட்டுக்க நைனா ஐயா ஒரு நட நம்ம ஊட்டுக்கு கூட்டிட்டு போய் ஆமா நேரா இப்ப போய் கேஷா பிடிக்க போறாரு நம்ம வீட்டுக்கு வந்து சந்தோஷமா இருந்துட்டு போங்க மன்னிக்கணும் டைம் கிடைக்கும்போது இன்னொரு நாள் வரேன் லக்கேஜ் எல்லாம் இருக்கு எடுத்துட்டு வாங்க எஸ் சார் நைனா ஆள் ரொம்ப ஸ்டெடியானவும் போல் இருக்க இப்ப ஸ்டெடி நம்ம வீட்டுக்கு 4 தடவை வந்து போவட்டும் அப்புறம் எல்லாத்துக்கு ரெடி மாளிகை துட்டு கொடுக்கணும் கூட குடிச்சிட்டு வா 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 மருந்து மூணு வேளை சாப்பிட்டு நாளைக்கு வா டாக்டர் சார் அடடே பிரசிடென்ட் சாரா வாங்க 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 நீங்க வாங்கன்னு சொல்லாட்டாலும் நான் வந்துட்டே தான் இருப்பேன் ஏன்னா என்னவோ உங்க குடும்பத்துல எனக்கு அப்படி ஒரு பிடிப்பு டவுனுக்கு போறேன்னா உங்க டிஸ்பென்சரிக்கு ஒரு மூட்டையே கட்டிட்டு வந்துட்டேன் குளுக்கோஸ் பஞ்சு பேண்டேஜ் துணி நீங்க ரொம்ப சிரமம் எடுத்துட்டு இருக்கீங்க என்ன சிரமங்க நீங்க ஊர் சிரமத்தை எடுத்துக்கலையா அத மாதிரி உங்க சிரமத்தை நான் எடுத்துக்கிறேன் ஒருத்தருக்கு ஒருத்தர் குடுக்கல் வாங்கல் இருக்கணுங்க நான் பணத்தை சொல்லல பரோபகாரம் பரோபகாரம் அது போட்டோம் நம்ம ராதாவுக்கு சில சாமான்கள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் ராதா இல்லைங்களா பள்ளிக்கூடத்துக்கு போயிருச்சே போட்டோம் போட்டோம் இத ராதா கிட்ட நான் கொடுத்தா சொல்லி கொடுத்துருக்கேன் பார்த்துமா மறந்துடாதீங்க நான் வந்து போனதா ராதா கிட்ட மறக்காம சொல்லிடுங்க சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வழுவா நெறிமுறையில் மேதினியில் எட்டார் பெரியோர் இடாதார் இடிக்குலத்தோர் பசங்களா எல்லாரும் கிளாஸுக்கு போங்க பாடம் படிக்காம போங்கடா எல்லாரும் பாடம் படிக்காம என்ன செய்றீங்க குழந்தைகளை ஏன் விரட்டுற அவங்க பாடம் படிக்கிற நேரத்துல கூப்பிடுறதுக்கு நீங்க யாரு நான் யாருங்கிறத நீ மறந்துருக்கலாம் ஆனா அந்த ஏழை குழந்தைங்க மறக்காது இட்டார் பெரியோர்னு கொஞ்ச நாளைக்கு முன்னால குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்தியே முதல்ல அந்த பாடத்தை நீ படிச்சுக்க தீயாரை காண்பதும் தீதே தீயார் சொல் கேட்பதும் தீதே அடுத்தபடியா சொல்லிக் கொடுக்க போறேன் பசங்களுக்கு கொஞ்சம் நல்ல புத்தி வரட்டும் நீங்க போங்க இங்க நீ யார சொல்றேங்கிறத தெரிஞ்சுதான் சொல்றேன் மனுஷத்தன்மையை மறந்து குடியே கதின்னு இருக்கிற உங்களை தான் ஊரே ஒதுக்கி வச்சிருக்கேன் உங்களுக்கு இங்க என்ன வேலை யாரு மனுஷத்தன்மையை மறந்தது தாயே குடிக்க அடிமையாரு. நீயே யோசனை பண்ணி பாரு. எதையும் யோசிக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. இனிமே நீங்க இந்த பள்ளிக்கூடம் பக்கமே எட்டி பார்க்க வேண்டாம். மேதினியில் இட்டார் பெரியோர் எனக்கு கொஞ்சம் கூட இல்லாம அவ்வளவு தாகமா உனக்கு? உங்களுக்கு மட்டும் தாகம் இல்லையா? எனக்கு தாகம் நிறைய தான் இருக்கு. ஆனா நீதான் ரொம்ப கிராக்கி பண்ணி அது அது நேரம் நேரம் காலம் எல்லாம் வர வேண்டாமா? என்னடி என் குடத்துல தண்ணி தழும்புல அங்கெல்லாம் வழியுது. இள வயசு உன் இடுப்புல நிக்குது. கிண்டலா? பின்னாடி பிள்ளையார் வருதுன்னா நாங்கள பயந்து ஒதுங்கிக்கணுமா? ஒதுங்காம உரசிட்டு போவேடா. அவ்வளவு தைரியமா உங்களுக்கு? அத்தோரிக்கு தைரியத்துக்கு ஒண்ணும் குறைச்சல. வயசு பையனா இருந்தா உராசிக்கிட்டு போலாம். நீங்க எட்டி சிரிக்கிற? இவ சொல்றதுக்கெல்லாம் நமக்கு அர்த்தம் புரியாதா? இவளுக்கெல்லாம் இந்த ராஜா பைய கொடுக்குற தைரியம். சும்மா சொல்லப்படாது. அவளுக்கெல்லாம் அந்த இது இடுப்பு அந்த நட எல்லாமே தனி அழகு. எனக்கும் இருக்கானே இருக்கா? நீயா? நானே தான் இருக்கானே. 100 வருஷத்துக்கு உங்க கூடவே இருப்பேன். பலம்பா நீ எப்ப வந்த? 30 வருஷத்துக்கு முன்னால மாயவரத்துல இருந்து வந்தேன். உம்மகிட்ட மாட்டிண்டேன். வாலாம்பான்னு நேக்கு பேரு வச்சாலும் வச்சா உம்ம மோரக்கட்டைக்கு வாலாட்டமா சுத்தின் இருக்கேன். கையில சுவாமி பிரசாதத்தையும் வச்சுண்டு சிறுசுகளை பார்த்து என்ன சிரிப்பு? அவளை பார்த்து நான் ஏண்டி சிரிக்கிறேன்? உன்னை பார்த்து சிரிச்ச தோஷம் 30 வருஷமா அழுதுண்டே இருக்கேன். அவா யாரு நான் யாரு? வெங்கடேச தீட்சராக்கும் அவளை பார்த்து நான் ஏண்டி சிரிக்கிறேன்? போருமே பேருதான் ஐயர். உடம்பு பூரா போயர். பாப்பா ராஜா கண்ணு சரியா சொன்னேன். உன் வாய்க்கு சக்கரை தான் போடணும். சாராயம் குடிக்கிற வாய்க்கு சக்கரை அள்ளி போடு. குடிச்சா என்ன? உங்க மாதிரி இளசுகளை கண்டா ஈன்னு இழிக்கிற பழக்கம் ராஜாவுக்கு இல்ல. என்ன மாமி உம்மா அடிக்கிறதுக்குள்ள நான் இந்த இடத்துல இருந்தே போயிடுறேன். விலகும் விலகும். என்ன இது? என்ன பார்த்து மூக்க பிடிச்சிட்டு போறா? நான் என்ன நாடுறேனா? ஏண்டி சிரிக்கிறேன்? அவன் பக்கம் சாதகமாவே பேசிட்டு வர்றேன். நமக்கு பாதகமா வந்து சேர போறது ஊரே. அவனை எதிர்த்து நிக்கிறது உனக்கு மட்டும் என்னடி ஸ்பெஷல் சப்போர்ட்? இத பாருங்க, நல்லவா நியாயமானவா எப்படி இருந்தாலும் எந்த ஜாதியில இருந்தாலும் இந்த வாலாம்பா வித்தியாசம் பார்க்க மாட்டா. சரி சரி இவளை விடு. பிரசாதத்தை நான் தீட்டப்படாம எடுத்துட்டு போனும். அன்றிமணியே நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீடே சுரபூஜிதே. இந்த வாயால மந்திரத்தை சொல்லிட்டாலும் உடனே பகவான் பிரத்யட்சம் ஆயிடுவார். ഇതെന്റെ മുതുവ ഇല്ല മൊഴി വിട്ട പലിങ്ങിച്ചറിയാം வீடு திறந்திருக்கு அதான் நாய் வந்திருக்கு சிண்டல பாரு இது என்ன தோடா இது இது நம்ம போடலாமா அதுக்குதான் தங்கத்தோடு வாங்கிட்டு வந்திருக்க பூலை வச்சு மரியாதையா கொடுக்குற சட்டு புட்டுன்னு மாட்டிக்கோ நீ மாட்டிக்கிறியா இல்ல மாட்டா ஏமாந்தவன் எவ்வளவு உங்ககிட்ட மாட்டிக்குவா அவளுக்கு மாட்டி விடு கதவு திறந்திருக்கு போறியா சாத்திட்டா இருக்கலாங்கறியா இப்ப நீ மரியாதை வெளிய போ போறியா இல்லையா என்ன மிரட்டறயா போலன்னா என்ன செய்வேன் பிடிக்கலையா உள்ள என்ன சட்டம் போட்டு ஊரே கூட்டுறியா கூட்ட எந்த பய வரானே நான் பார்க்கறேன் மைனா நல்ல உடம்போட வந்திருக்கற நாலு இடத்துல கிழிச்சிட்டு போய்டாத உங்க அப்பன் தான் ஏற்கனவே நொண்டி நீ என் நொண்டி ஆயிடாத காலை ஒட்டிடுவியா என்ன அவள கேவலமா நினைக்கிறியா நீ அவங்கள என்ன அவள கேவலமா நினைக்கிறியா நீ உன் காசை வச்சுக்கிட்டு அவங்க வயிற்றோட விளையாடு வாழ்க்கையோட விளையாண்ட இனிமே இங்க வரக்கூடாது ராஸ்கல் விட மாட்டீங்களா இந்த விஷயத்துல தலையிடாதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்றது என்னால் தான் அந்த பக்கமே வரதில்லை விஷத்தை குடிக்கிறீங்களா சொல்றேன் இது ஒண்ணு இருக்கிறதுனாலதான் உங்க மனசை புரிஞ்சுக்காம இந்த ஊரே உங்களை ஒதுக்குறாங்க பெரிய ஊர் ஊரா ஊர் இவனுக்கு ஒதுக்குறான்னு நான் சின்னவன் ஆயிடுவேண்ணா ஊரா நாளைக்கு பண்டிகை தானே இது எல்லாரும் கூடு ஏழைப்பாடுகள்லாம் சந்தோஷமா பண்டிகை கொண்டு நீயும் மங்கள மாங்கல்யே எடி தோசி ஆத்ர அம்மா காபி போட்டாளே போட்டு கொண்டு வரேனா ரூதானே இல்ல ஆர்டினரி ஆர்டினரியா அவளே ஆர்டினரியா மாத்திர சர்வார்த்த சாதகே அம்மா இன்னைக்கு ராத்திரி என்ன டிபனா உப்புமாலப்பா அம்மா உப்புமா சுப்புமா ஏன் ஒரு அடை சட்னி பண்ணி கொடுத்தா அவ தோப்புனா சொத்து குறைஞ்சு போயிடுவாமா ஓடி சர்வார்த்த சாதகே ஏமா அங்கே நின்னுட்டே உள்ள வாங்கோ அம்மா மாமா அம்மா கூட பிறந்த தாய் மாமா மாதிரி என்ன கூப்பிட்டு இருக்கே என்னங்க இது கோயில் அபிஷேக தீர்த்தம் தான் கிடைக்கும் உன் தீர்த்தம் எல்லாம் கிடைக்காது ஆமா உமக்கு இங்க குருக்கள் வேலையா இல்ல குறைக்கிற வேலையா ரொம்ப ஓவரா பேசுறீர் குடிக்கார பையன்லாம் கோயில் அடி எடுத்து வச்சா கோயில் எப்படி உருப்பிடும் கோவில் உருப்பிடாம தான் இத்தனை வருஷமா இங்க உட்காந்து மூணு வேலை கொட்டிக்கிட்டு இருக்கிறீர உன்னெல்லாம் கோவில்ல என் திருவடி பட்டா போதும்னு சொல்லுவீர் இப்ப என்ன நம்ம அடி சரியில்லையா போகாதேன்னா போகாதே போவேன் போயிடுவியாடா போவேண்டா என்ன டாவா ஆமா டா போட்டா நல்லா அடிச்சுக்கோங்க வாயை கொடுத்துட்டு வாங்கி கட்டிண்டா மாமி உங்களுக்காக இந்த மாமாவை சும்மா விடுறேன் அது கிடக்கு ராஜா கண்ணு நீ உள்ள போப்பா வாயை முடுங்கோ கோவிலே நீங்களே இந்த ஊர் பெரிய மனுஷாலும் குத்தாய் கேடுத்துக்கல இவன் ஜாதி கட்டு போய்த்தாண்டி ஜாதியா சுவாமி என்ன ஜாதி சாஸ்திரியா மதுரையாரா பிள்ளைவாளா ஜாதியான் ஜாதி ராஜா கண்ணு நீ உள்ள பாப்பா இவன் இந்த கோயில்ல இருக்கிற வரைக்கும் யாருக்கும் பக்தி வராது என்னடி பெரிய சப்போர்ட் அவனுக்கு என்ன சப்போர்ட் நிறுத்துங்க என்ன சப்போர்ட் ரொம்ப தான் சொல்லுத்துக்காதீங்க ரெண்டு கண் எடுத்து முடிஞ்சு விடு புடிங்க புரியுங்க எட்டலையோ நான் வாயா அதுக்கு வசந்த கால கோலங்கள் சொல்றது உங்களுக்கு வெக்கமா இல்ல? இன்னைக்கு பண்டிகை நாள். உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். பார்த்தது போதும், அதனால நான் பட்ட வேதனையும் போதும். வேதனை உனக்கு மட்டும்தானா ராதா? உங்களுக்கு என்ன வேதனை? அப்படியே ஏதாவது இருந்தாலும் அதை மறக்கிறதுக்கு பாட்டில் இருக்கே. நோனு, நான் இன்னைக்கு குடிக்கல ராதா, சத்தியமா குடிக்கல. நீங்க குடிச்ச என்ன குடிக்காட்டி எனக்கு என்ன? யார் உங்களுக்கா வேதனைப்படுறாங்களோ, யார் உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்களோ அவங்க கிட்ட போய் இதெல்லாம் சொல்லுங்க. என்கிட்ட தயவு செஞ்சு நீங்க இங்கிருந்து போயிடுங்க. கூட்டமா வந்து கும்மாளம் போடுறா ஆடு மாடுகளை திருட்டு ஆட்டமா காட்டுறே. ஆடு மாடு தின்றா? எதுக்காக ஆடு மாடு தின்றா? ஊர்ல இருக்க நிலத்தை எல்லாம் ரெண்டு மூணு பேர் எடுத்துக்கிட்டு மிராஸ்தார் ஜமீன்தார்னு கொட்டை அடிக்கிறாங்க. இவங்க அரிசிக்கு எங்க போவாங்க? குடுக்கிற கூலி பாதி வயிற்று கூட பத்தாது, அதனால தான் தண்ணியா குடிக்கிறான். எதிர்த்தோடா பேசுறோம் பசங்களா? குருக்கள் ரொம்ப சூடா இருக்காரு, கவனிக்கடா. அடையாளம் தெரியக்கூடாது உங்க வீட்டுல. இதுதான் என் தங்கச்சி ராதா. பிரசாத் நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்க போலீஸ் இன்ஸ்பெக்டர். ஹலோ, காஃபி எடுத்துக்கங்க. நான் எடுத்துக்கிறேன். ராதா கையால போட்ட காப்பின்னா அதுக்கு சர்க்கரையே வேண்டாம், அப்படி இருக்கும். அதோட இன்ஸ்பெக்டர் சார், ஏழை பிள்ளைங்களுக்கு எல்லாம் ஒரு பள்ளிக்கூடம் ஓபன் பண்ணி இருக்கு, ரொம்ப தயாரிக்கணும். அது மாத்திரம் இல்ல, அவங்க அண்ணனுக்கு உதவியா நர்ஸ், இன்ஜெக்ஷன் போடும், பிரசவம் பார்க்கும். அப்போ அரை டாக்டர் சொல்லுங்க. முழுசே இல்ல இல்ல, எங்க அண்ணன் தான் டாக்டர், நான் ஒரு சாதாரண கம்பவுண்டர் மாதிரி. இத வந்துட்டு வா 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 வா. என்ன காரியது? அம்பன் சாமி ஆஞ்சநேய சுவாமி வந்து நிக்கிறேன். இந்த கிண்டலுக்கு விடுங்க. நான் நேரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் உங்களை பார்த்து அங்க நீங்க இல்ல இங்க இருக்கிறதா சொன்னா சரின்னு ஓடி வந்துட்டேன். என்னாச்சு? ஆச்சார அனுஷ்டானமான பிராமணன், ஒசக்குட்டி மாதிரி மனசு, பசு மாதிரி சாது, அப்படிப்பட்ட என்ன ராஜாவாம சகாக்களும் சேர்ந்து நல்லா சாராயத்தை சாதிச்சுட்டு என்ன இந்த கேள்வி பண்ணிட்டாளு. கேஸ் நல்லா ஸ்ட்ராங்கா எழுதுறா. குடிகார கோயில் வரைக்கும் வந்துட்டாளா? வந்துட்டானே. குடிச்சவா கோயிலுக்குள்ள வரப்படாது, குளிக்காதவா வரப்படாதுன்னு எவ்வளவோ தடுத்து பார்த்தேன், தள்ளி பார்த்தேன். போடா வாடாது தகாத வார்த்தை எல்லாம் பேசி என்ன இந்த கதைக்கு ஆளாக்கிட்டானே. நைனா கோயிலான்னு பேசிட்டு இருப்பாளே தவிர ராஜானு பாபா உட்கார்ந்து இருக்காரு, இவர்கிட்ட இதெல்லாம் எடுத்து சொல்லப்படாதோ. இத பாருங்க, பண்டிகை நாள், பழக்க தோஷத்துல கொஞ்சம் அதிகமா குடிச்சிட்டு விளையாடி இருக்கலாம். மன்னிக்கிறதா பெரியவங்களுக்கு அழகு. விஷயத்தை வளர்த்தாதீங்க. ராஜா வேணும்னே யார் மனசையும் புண்படுத்துறது இல்ல. அண்ணாவோட இப்படியே நடக்கிறது. அவன் போட்டு கத்த, நான் போடாம கத்த, என் கொரோனாவை கிழிஞ்சுடுத்துற அம்மனுக்கு சைலண்டா மந்திரம் சொல்ல முடியுமா? சரி சரி, நீங்க போக, நான் பாத்துக்கிறேன். கண்டிப்பா சொல்லுவேட. அரே ராம் 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 அரே ராம். வாங்க பிரசிடண்ட் ஐயா, வணக்கம். வணக்கம். என்ன கூட மூக்க இருக்குது? என்னப்பா அது? கொக்கு மாதிரி தலைய கூடைக்குள்ள விடாத, போகும்போது பிசுறு போடுறேன். அந்த ஒரு வார்த்தையை மாத்திரம் இந்த காதல போடாதீங்க. காதலியா போடுறேன்னு சொன்னாரு, கையில போடுவாரு. குழந்தை தகப்பனார் இருக்காரா? இதோ இருக்கா. நீங்க நைனா, இது குழந்தை, இதோட தகப்பனார் இன்ஸ்பெக்டர், அவர் இருக்காரான்னு கேட்டேன். அதிகாரிகளை பேசும்போது மரியாதையா பேசணும். அவங்க லட்டி இருக்க வாய விட நீளம். நான் பார்த்ததே இல்லை நைனா. சந்தர்ப்ப வரும்போது காட்டுவாங்க பாரு. சரி குழந்தை, இன்ஸ்பெக்டர் இருக்காங்க? இருக்காங்க ஐயா, போய் பாருங்க. கொண்டா கொண்டா வாங்க பிள்ளைவா, பார்த்துக்கிட்டே இருக்க. கொண்டாந்து சித்தாம சிதராம இறக்கி. என்ன இதெல்லாம்? நெத்திலி கருவாடு, வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ற விசேஷ சரக்கு. அத சோத்துக்கும் கடிச்சுக்கலாம், இல்லன்னா எங்க நைனா மாதிரி இதுக்கும் கடிச்சுக்கலாம். இல்ல நைனா தவளை தவாயால கெடும். அதே அதே கோனில இருக்க அது பிரியாணி இருந்துச்சுங்க, துபாயில இருந்து இம்போர்ட் பண்ணுது. நம்ம மாதிரி பெரிய மனுஷால் சாப்பிடுறது, அதுக்காகத்தான் கொண்டாடுறேன். மிஸ்டர் பிள்ளைவாள், இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. வேற ஏதாவது கொண்டாடுறீங்களா? சர்க்கார்ல எனக்கு வேண்டிய சம்பளம் கொடுக்குறாங்க, இதெல்லாம் எனக்கு தேவையில்ல, எடுத்துட்டு போங்க. நைனா அவர் தப்பா நினைச்சுக்கிட்டு பேசுறாரு சார், எங்களை அப்படி தப்பா நினைக்காதீங்க. உங்களை மாதிரி பெரிய மனுஷா இந்த ஊருக்கு வந்தா எங்க நைனா மனமான கொடுப்பாரு. இப்படிதான் அது நீங்க மிஸ்டேக். எடுத்துக்கிட்டு போக பையனும் இல்லை, போய் அனுப்புங்க. நைனா, இந்த சர்க்கார் கணக்கெல்லாம் சரி பண்ணிடுறேன், ஆனா இந்த சர்க்கார் அதிகாரியத்தான் சரி பண்ண முடியல. அதிகாரி நைனா அதான் புதுசா வந்திருக்காரு இன்ஸ்பெக்டர். போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல அவன் ஒரு புத்த. போனேனா உனக்கு பிளானே தெரியல. நீ காஞ்சி போன மீனை கொண்டு போய் காட்டினா வேற எதை காட்டணுன்ற? நல்ல ஒரு புள்ளி மான் அவர் கண் முன்னாடி காட்டினா அதுக்கு உப்பு கட்ட போடவா? ஐயோ மானுன்னா மான் இல்லைன்னா மான் மாதிரி சொல்லாதா மான் மாதிரி ஒரு பொண்ண ராத்திரில அவர்கிட்ட தள்ளி விட்டா என்னையா போட்டு தள்ளி விட சொல்ற அப்ப கிட்ட பேசுற பேச்சாடா இது நான் என் தாப்பாவத்தை செஞ்சோ ஒட்ட பிள்ளையா பெத்த பாவி போட்டா தள்ளி விட சொல்றாரு என்ன மகாலி என்ன போட்டுக்கார ரஷாக்கு பாய் கணக்குல வட்டியே காணும் பாவம் அவனுக்கு வருமானம் இல்ல மகளுக்கு தீராத வியாதி கஷ்டம்னு சொன்ன முதலாளி அவனுக்கு அப்படி கஷ்டம் எனக்கு அவன் கணக்கை எழுதி எழுதி என் கைக்கு கஷ்டம் அந்த ரஷாக்கு பாய் ஓட்ட புடிக்கிட்டான் தலைவரே உழைச்சு உழைச்சு நம்ம படகு ஓடா தேஞ்சு போச்சு தலைவரே தலைவரே பேப்பர் பாத்தீங்களா 48 மணி நேரம் விடாம சைக்கிள் ஓட்டி 2000 ரூபாய் பரிசு வாங்கியிருக்கான் ஒருத்தன் அதையே 72 மணி நேரம் விடாம சைக்கிள் ஓட்டணும்னா 3000 ரூபாய் பரிசு தருவானோம் தலைவரே ஆமா தலைவரே நீங்க நம்ம ஊர் மைதானத்துல ஒரு 72 மணி நேரம் ஆமா தலைவரே படகுக்கு இனாமல் போயிட்டே வாங்கலாம் அந்த பாட்டா கூட எங்கிட்டாங்க இருக்குது வளப்பேர் ஆஸ்கர் கொடுறானா அஸ்ஸலாமு அலைக்கும் ரசாக் பாய் பாபா பாபா உடம்பு எப்படி இருக்கு அப்படியே தாங்க இருக்கு என்ன வியாதின்னே தெரியல டாக்டர் இப்ப கூட வயிற்றுல கட்டி இருக்குமோன்னு சந்தேகப்படுறாரு இத பாத்தீங்களா சீட்ல இந்த வாட்டி எழுதி கொடுத்திருக்காரு இந்த மருந்தெல்லாம் பணம் சரி நான் மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன் என் படகு கொஞ்சம் பத்திரமா பாத்துக்குவீங்களா நான் பத்திரமா பாத்துக்கிறேன் அதோ பாட்டுல முழுகிட்டு இருக்கானே அவன் தான் சார் ராஜா ஓ இதான் புது இன்ஸ்பெக்டரா ஹலோ இன்ஸ்பெக்டர் நீங்க புதுசா வந்திருக்கீங்கன்னு சொன்னாங்க நான் உங்களை பார்க்கல நான் எதுக்காக பார்க்கணும் உங்ககிட்ட ஏதாவது வேலையாகணும்னு நினைக்கிற பெரிய மனுஷன் தான் பார்க்கணும் ஐ எம் எ சிம்பிள் மேன் செல்ஃபிஷ் நீங்க மட்டும் சிகரெட் குடிச்சா தேங்க்யூ ஓசியில கிடைக்கிறதுக்காக எல்லாத்தையும் சொல்லிட மாட்டேன் மேட்சஸ் நீங்க எனக்கு ஒண்ணு கொடுத்தா பதிலுக்கு நான் ஒண்ணு கொடுக்கணும் அதான் ஜென்டில்மேன் கணக்கு சாப்பிடுங்க வேண்டாமா ஜஸ்ட் ஒரு மடக்கு லோக்கல் தான் பட் கலப்படமே இல்லை மேட் இன் இந்தியா குடிக்கிறது இல்ல குடிக்கிறது இல்ல அப்ப உங்களுக்கு ப்ராப்ளமே இல்லை இன்ஸ்பெக்டர் பிரச்சனை மண்டையை துளைக்கும் போதுதான் மனசு பாட்டிலேயே தேடுது உனக்கு என்ன வேலை தண்ணியை நம்பிதான் என் லைஃபே இருக்கு ஐ மீன் இந்த தண்ணியை சொல்றேன் ஒரு ஓட்ட படகு என் வாழ்க்கை மாதிரி அதுல போய் மீன் பிடிப்பேன் நான் கொஞ்சம் எடுத்துக்குவேன் எல்லாருக்கும் கொடுத்துருவேன் நான் தண்ணியை போட்டுக்கிட்டு தள்ளாடுறேன் என் படகு தண்ணியில தள்ளாடுது ஐதரளி கொடுத்த போட்டு போல இருக்கு ரொம்ப சரி நீ போய் உன் வேலையை பாரு குடி உன் குடலை அரிச்சிடும் ஜாக்கிரதை அது குடல் இருந்தாலும் அரிக்கிறதுக்கு குடல் குந்தாயும் இல்லையே குடல் அரிச்சிடும் இது பாய் போட்டு தானே இது பாய் போட்டுல மர போட்டு நல்லா பேசிடுவியா நான் அதை கேட்கலையா இது ரசாக் பாய் போட்டு தானே ஆமா ஏன் அவ்வளவுதான் எனக்கு வேணும் என்கிட்ட போட்ட பாத்துட்டு சொல்லிட்டு போயிருக்க அளவுக்காக ஆனா அறிவு கட்டவன உன்னை பாத்துக்கிட்டு இருந்தாலும் சொன்னா நீ பாரு நான் ஊத்துக்கிட்டு இருக்கேன் என்ன தலைவரே யார கேட்டா போட்ட அவுக்க எவனை கேட்கணும் அவனதான் அவரை தான் கேட்டா அவரு தான் சொன்னாரு, போட்டாவுக்கு சொன்னாரு. நீ என்ன கேட்கறது? வாங்கின கடனுக்கு வட்டி கூட கட்ட முடியாத வக்கத்த பயலுக்கு போட்டி இருக்கு. அதான் அவுக்குறேன். முதலாளி 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 வடக அவுக்காதீங்க. இத பாருங்க, எப்படியாவது நான் உழைச்சு உங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுத்துறேன். எப்படா கொடுப்பேன்? வயிற்று பசியவே உன்னால அடைக்க முடியல. என் கதனை எப்படா அடைக்க போறேன்? முதலாளி, என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை. அவன் குணமா எழுந்துட்டானா எனக்கு கொஞ்சம் தெம்பு வரும். அந்த தெம்புல ராத்திரி பகல் பார்க்காம உழைச்சு எப்படியாவது உங்க கடனை திருப்பி அடைச்சிடறாங்க. கசாக்கு, உன் பொண்ணு விஷயம் ஆண்டவனே பார்த்து கைவிட்ட கேசு. நீ எதுக்கு அவஸ்தப்படுற? பேசாமரு. ரசாத் பாயோட கடனுக்கு நான் பொறுப்பு. மரியாதையா போட்டை விட்டுட்டு போ. நீயே வெட்டு போயா அண்ணாடங்காச்சி. நீ என்ன அவனுக்கு பொறுப்பு? உங்க அப்பா என்ன சொத்துக்கிட்டு சேர்த்து வச்சிருக்கானா? ஐயா பெரிய மனுஷ மகனுக்கு நல்லா செண்டு பூசி அனுப்புங்களா. ராஜா பைய பண்ண வேலைய இந்த ரஜாக் பாய் கொடுக்க வேண்டிய கடன் நான் கேட்க போனா இந்த ராஜா பைய என்ன இப்படியாமா சேத்துல புரட்டுறது? நிதானத்தோட இருந்தாதானே அவங்க உங்களுக்கு நியாயம் தெரியும். இருங்க, நான் கழுவிட்டு கவனிக்கிறேன் உங்களை. பிறந்ததுல இருந்து நீ கூட என் மேல கை வச்சது இல்லைன்னா பொறுக்கி பசங்களை சேர்த்துக்கிட்டே சேத்துல போட்டு பெருட்டாருங்க. உடம்பெல்லாம் ஒரே வலி, எல்லாம் உள்கா. என்னைனா ஏண்டா கழுவிட்டு வந்த எவிடன்ஸ் இல்லாத கேஸ். அவன் அடிச்சாங்கிறதுக்கு உடம்புல ஒரு தடையும் இல்லை. நீ தான் சொல்ற அவன் அடிச்சான்னு. நீயா விழுந்துட்டேன்னு அவன் சொன்னான்னா நான் வலியில துடிச்சுக்கிட்டு இருக்கேன், நீ வழக்காடிக்கிட்டு இருக்கேன்னா இது ஒரு நல்ல சான்ஸ். அவனை போலீஸ்ல தள்ளி எப்படியாவது உள்ள தள்ளிடுனேண்ணா. தள்ளுறேன் தள்ளுறேன். நயனாவுக்கு மரியாதை பண்ணு. கும்பிடுறேன் கும்பிடுறேன்னு உனிஞ்சு கும்பிடுறான் முண்டம். சரி கும்பிடுறேன். அவடியா தேவலைண்ணா, நீ மண்டைய பொழைஞ்சிட்டேண்ணா. இதுதான் சாட்சி. நான் அடிக்கல, அவன் தான் அடிச்சான். இதே மாதிரி வந்து இன்ஸ்பெக்டர் சொல்லு, அவரும் அடிப்பாரா? நைனா அங்க போய் பாப்போம். அப்ப நீ முன்ன போ நைனா. மகன மண்டை உடைச்சதுக்காக பேசல, மக்களுக்காக பேசுறேன். இந்த பிரசிடென்ட் மகனே அந்த ரவுடி பைய அடிச்சான்னா பொது மக்கள் கதி என்ன ஆகும்? பேரு ராஜான்னா ஊருக்கே ராஜாவா? அப்ப நாங்கெல்லாம் ஊம பிரஜைங்களா? சட்டம் இதுக்கு என்ன செய்ய போகுது? அதுதான் கேள்வி சார். ராஜாவை எப்படி செய்தான்? பூமக்காயண்ணா பேசாதுங்க. இது பாருங்க ஒரிஜினல் காயம். எதிர்பாராம அடிச்சோம். அயோக்கிய பையன், குனிய சொல்லி அடிச்சோம். குடிகார பையன். ஏன் நடந்தது? எப்படி எப்படின்னா எப்படி சார் சொல்ல சொல்றீங்க? இந்த சம்பவத்தை அந்த டீச்சர் அம்மா ராதா கூட பார்த்தாங்க. ராதா சாட்சி சொல்லுவாங்களா? வா குடிக்கா தினகரன் சார் இவர்கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கிங்க. 1199 ராஜாவை கூட்டிட்டு வாங்க. எஸ் சார். எல்லா பையன்களையும் எழுந்திருச்சு அட்டென்ஷன்ல நில்லுங்கடா. ஏட்டையா வந்திருக்கேன். என்ன சார் சமாச்சாரம்? இப்ப நான் டியூட்டில வந்திருக்கேன்டா. எல்லா பையன்களையும் இன்ஸ்பெக்டர்ல தள்ளிக்கிட்டு வர சொன்னாருடா. தாவா உங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்புறமா வர்றேன். மரியாதையா வாங்கடா கழுதைக்கு போறத பசங்களா என்னடா சொல்ற புறாவே அவ்வளவு கோபமா போறீங்க ரேரி கழுதைக்கு போறத பசங்களா சொல்ற Inspector Cooper Arunne. Ama enna kombanna. Kappa. Periya kombanu ketrupana. Aduvum kappa. Enna da sonnenu yendirichen. Shethala thalli vittu thalagal theriyama poruttitta. Enna avumana porthuna paravalla sir. Ye police dress. Nonsense. Avlo thimura avanukku. Thelagaran. Sir, poi naadala arrest panni kondu va. Yes sir. Ungalku avvalavu srama vela inspector. Naale vandhen. You Yes, I, Matanda Rajasekhar Sethupathi. This is police station. Inspector, government officer Kumattumilla, project Yunda. One Adichir Tritorasoran or Sadan constable Yangit of the Soran, Adabatumilla, Kalaki for the. நிதானமா ஏன் சைடிங் கேப்பீங்கன்னு பார்த்தேன் நீங்களும் நிதானத்துல இல்ல இன்ஸ்பெக்டர் பொசிஷனே கிண்டல் பண்றா இன்ஸ்பெக்டர் பல்ல உடைச்சு போடுவான் நான் பேசும்போது நீ என்னடா ஜால்ற சாரி இன்ஸ்பெக்டர் இந்த கோணப்பைய யார் தெரியுமா என் ஜமீல்ல சாதாரண கணக்கு பிள்ளை என்ன கண்டா இடுப்புல வேட்டி கட்டிக்கிட்டு நிப்பா பழைய மரியாதையில நிக்காதடா அவகார் யாரா மரியாதையில நின்னது எங்க நீனவா சும்மாரா சின்ன ஜால்றா Inspector, Yamandavana Kida Telitivan Periaman Shanaita. If I were in the old Panjai to put president of rascal. Yetchiare, Mela Parandan, the Yetchiana, Gobram, Kida Villandala, the Gobram. Adanale, Ula Rauditan Pandua, police use civil sim photo waterpay. Nala, Wadachana, Wadakira, given the Naranditan, Nigger. Our side by our water to be to Parana Sumarpe. So. சட்டத்தனியே கையில எடுத்துக்கவே தண்டனை நீயே கொடுத்துறோ இல்லையா இவங்களுக்கு பயந்துகிட்டு சட்டம் தூங்கும்போது நான் முழிச்சிருந்தா என்ன தப்பு சட்டம் தூங்குதுன்னு அவன் சொன்னா இந்த ராக்கே பக்கத்துல உட்கார வச்சு நீங்க பேசிட்டு இருக்கீங்களே அதுல என்ன சட்டம் தூங்குதுன்னு தெரியுதா இல்லையா வாயை திறந்து தூங்குது போய் என்ன அடி கமான் கோ ஹெட் அடிக்க தைரியம் இல்லையா இல்ல கை வலிக்குதா கை வலிச்சா கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அடிங்க நான் வெயிட் பண்றேன் ஐ டோன்ட் மைண்ட் யூ மே கோ போற இன்ஸ்பெக்டர் பட் ஒன் திங் லுக் அட் மீ உங்ககிட்ட நியாயம் இல்லை இது அவருக்கு சாதாரண அடி நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் அடிச்சிருக்கலாம் மிஸ்டர் பாண்டவன் ப்ளீஸ் நைனா கை துருதுருதா பொண்டாட்டி போட்டு அடிக்கிறது இருந்தா இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் வாங்க உடனே பாவி வாங்க உடனே வாங்கடா வாங்கடா இப்படி கொண்டா Oh God, என்ன மிருகத்தனம். கொஞ்சம் கூட நியாயமே இல்லாம அடிச்சிருக்காங்க. இந்த ஊர்ல உள்ளவர்களுக்கு கொஞ்சமாவது நியாயம் தெரிஞ்சிருந்தா நான் ஏன் டாக்டர் இவங்களை விட்டு விலகி இருக்கேன்? யார் என்ன சொன்னாலும் என்ன பொறுத்த மட்டும் நீங்க உத்தமமானவர் தான். தேங்க்யூ. என்ன இருந்தாலும் உங்களை இப்படி அடிச்சது எனக்கு சரியா படல. நேக்கும் தான் படல. அடிச்சுட்டாலே அடிக்கணும் டாக்டர், அது கூட எனக்கு வலிக்கல. ஆனா சில நேரத்துல சில பேர் பேசுறாங்களே, அந்த வலியை தான் என்னால தாங்க முடியல. புதுசா வந்திருக்கிற இன்ஸ்பெக்டராவது கொஞ்சம் இரக்கம் உள்ளவரா இருப்பார்னு நினைச்சேன். அவருக்கும் இரக்கம் இல்லைன்னு அவசரப்பட்டு முடிவு கட்டிடாதீங்க. விஷயத்தை முழுக்க தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. என்ன விஷயம் தெரியணும்? இப்படி ரத்த வரும்படி அடிச்சது நியாயம் தான் ஒத்துக்கிறதா? நடந்துகிட்ட முறை நியாயமா இருந்தா தானே பதிலும் நியாயமா இருக்கும். வெறி பிடிச்ச மிருகம் மாதிரி நடந்தா தட்டி கொடுப்பாங்களா? அவங்க அவங்க மனசுலதான் மிருகம் பூந்துகிட்டு இருக்கு. நியாய அநியாயத்தை நான் பள்ளிக்கூடத்துல படிக்க வேண்டியது எனக்கே தெரியும். புண்ணுக்கு மருந்து போடலன்னா என் புண்ணு என்னைக்குமே ஆறாது டாக்டர். என்ன மாதிரி எத்தனையோ மிருகங்கள் அடிபட்டு தெருவில் சுத்துது, அதெல்லாம் டாக்டர் தேடிக்கிட்டா வருது. வாங்கம்மா. பர்மா ராதா, ஈவு இறக்கம் தயவு தாட்சண்யம் அத்தனையும் சேர்ந்ததுதான் பெண் ஜன்மம். ஒரு பொண் தலை குனிஞ்சு நிக்கிறான்னு சொன்னா அவ பொறுமையில பூமாதேவிக்கு சமம்னு அர்த்தம். இப்ப நான் சொல்றது நோக்கு புரியாது, என்னைக்காவது புரிஞ்சுப்பேன். ராதா, நீ செஞ்சது தப்புமா. காயத்தினுடைய ஆழம் என்னன்னு கவனிக்காம ராஜாவை மறுபடியும் காயப்படுத்தல எப்படின்னா? ஏற்கனவே அடிப்பட்ட என்னோட காயத்தை யாரும் கவனிக்காதீங்க. என் பேச்சை எல்லாரும் குத்தம் சொல்லுங்க. நான் படுற வேதனைக்கு அர்த்தமே இல்லையா? வாசம் காட்டுற நீங்க மாத்திரம் என் கூட இல்லாம இருந்தா நான் என்னைக்கோ செத்துருப்பேன். ஹலோ டாக்டர், எங்க உங்களை பார்க்கத்தான். என்னையா என்ன சமாச்சாரம்? உங்களை பத்தி ஒரு கம்ப்ளைண்ட். கம்ப்ளைண்டா? என்ன பத்தியா? வாட்ஸ்அப் மிஸ்டர் பிரசாத், சட்டத்துக்கு ஒரு வரம்பு இருக்கிற மாதிரி தண்டனை கொடுக்கறதுக்கு ஒரு வரம்பு இருக்கு. என்னதான் இருந்தாலும் ராஜா முதுகுத்தோல் உரிய அளவுக்கு நீங்க அவருக்கு தண்டனை கொடுத்துட கூடாது, மிருகத்தனமா. சாரி டாக்டர், சட்டத்தை கையில் எடுத்தவருக்கு இந்த தண்டனை தேவைதான். நோ, உங்ககிட்ட யாரும் தவறா சொல்லியிருக்காங்க. ராஜா மாதிரி ஒரு நல்லவரை பார்க்கவே முடியாது. இந்த ஊர்ல மனுஷன் சொல்ல விரல் விட்டு எண்ணக்கூடிய சில பேர் தான் இருக்காங்க, அதுல ராஜா ஒருத்தர். டாக்டர், உங்க சர்டிபிகேட் ரொம்ப ஆச்சரியமா இருக்கேன். அப்போ அந்த பிரசிடென்ட் தாண்டவப்பிள்ள சொன்னதெல்லாம் பொய்யா? நிச்சயமா. தனக்கு சமமான எதிரி ஏழையா இருந்தா கூட அவனை நசுக்க பாக்குறதா சில பெரிய மனுஷங்க வேலை. இன்ஸ்பெக்டர் சார், இன்னைக்கு அந்த பிரசிடென்ட் அனுபவிக்கிற சொத்து அத்தனையும் ராஜாவுக்கு தான் சொந்தம்னா நீங்க நம்ப மாட்டீங்க. எஸ், கைகட்டி நின்று கை கட்டினதெல்லாம் கொள்ளையடிச்சு நல்லா வாழ்ந்துட்டு இருந்த அந்த ராஜாவை நடத்துறது கொண்டு வந்துட்டாங்க. பணம் போனா என்ன, குணத்தால வாழலாம் நினைச்சார் அவர். அவர் பேர்ல ஆகாத குற்றச்சாட்டெல்லாம் சாட்டி இந்த ஊருக்கே அயோக்கியராக்கிட்டாங்க. அவருடைய அவர் நல்லா புரிஞ்ச தங்கச்சி ராஜாவே அவர் வெறுக்கும்படி செய்தாங்கன்னா உங்க சிஸ்டருக்கு ராஜாவை ரொம்ப தெரியும் சொல்றது சாதாரண வார்த்தை. ஒரு காலத்துல ராதா இல்லாம ராஜா இல்ல, ராஜா இல்லாம ராதா இல்ல. அந்த ராதா இன்னைக்கு ராஜா வேண்டாம்னு சொல்ற அளவுக்கு ஆக்கிட்டாங்க. டாக்டர், நீங்க சொன்னதெல்லாம் உண்மைன்னா ராஜாவை அடிச்சதுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். அதுக்காக நிச்சயம் நான் ஏதாவது பிராயச்சித்தம் பண்றேன். இந்த ஊருக்கு வர பெரிய மனுஷனுக்குலாம் நான் மாலை போட்டுதான் வழக்கம். அவன் பூரா பி கிளாஸ் பெரிய மனுஷன், நீ ஏ கிளாஸ் பெரிய மனுஷன். உனக்கு இந்த பொன்னாட போட்டுறேன். என்ன ஒண்ணு 6 மாசமா இந்த பக்கமே காணா? தலைகாட்ட முடியல முதலாளி. அந்த 3 கொள்ள விஷயமா போலீஸ் தேடுது. அது இருக்கட்டும், நீங்க எப்படி இருக்கீங்க? அட ஏன் கேக்குற முனியப்பா, சென்னா குண்ணியெல்லாம் சொராபினா மாறி நைனாவை கொத்து அதே நோவுதான். உடம்பு பாரு, ஒண்ணுக்கு பாதியா போச்சு. அது யாரவன்? முனியப்பா வெறும் பயலா போனவன் இப்ப வீரனா வந்து நிக்கிறான். அந்த ராஜசேகர சேதுபதி மண்ணுல போறதா மறுபடியும் முளைக்குது. வேரோட தூக்கிடுவோம் முதலாளி. இப்படி ஆதரவு சொல்ல ஆள்லாமத்தான் நான் ரொம்ப வீக்கா போயிட்டேன். என்ன முதலாளி, நம்ம ஆட்சியில தனியா ஒரு பொண்ணு தைரியமா நடமாடுது. இதைத்தான் நானும் நைனா கிட்ட சொன்னேன். அவருதான் நடமாட விட்டுருக்கார். கிட்டக்க போனா கொட்டுது. நைனா, தகப்ப விஷயத்துல எந்த அளவு தலையிடலாம்னு உரமுறை இருக்கு. ஒதுக்கு சென்னைனா பெரியப்பா ஒண்ணு ஒரு மாதிரி. எவன் கைக்கோ போறதுக்கு முன்னால நம்ம கைக்கு வந்த ஆகணும். எங்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, உங்க கைக்கு வந்த மாதிரிதான் செதஞ்சு போகாம முழுசா வரணும். புரியுதா? புரியுது முதலாளி. என்ன மீன் இது? கேட்டி மீன். என்ன விலை? என்ன விலையா இருந்தா பிடிச்சிருந்தா வாங்கிக்க. பலே, உன் முகம் கோபத்துல பழமாரி சுமந்து போயிடுச்சு. அடுத்த கிளி கொத்துறதுக்கு முன்னால இந்த முனியப்பன் கொத்திடலான்னு பாக்குறேன். எதையுமே வரகட்டு பொம்பளைகளை தொடர்பு நானும் விடுறதுல ராஸ்கல். பாவம்டா பாவம். என்னடா கேக்கலடா? நான் ஓட மாட்டீங்க. எழுப்பி அவன 1199. டேய் தூக்குடா அவனே. டேய் புறா அவனே. இந்த ஆளு தான் பெரிய ரவுடியை கை பிடிச்சு வைத்தான். இங்க இருக்குற யாருமே எனக்கு துணைக்கு வரல சார். ராஜா தான் இவனுக்கு சரியான பதில் கொடுத்தார். வணக்கம் சார். ஓ பேர் என்ன? கருப்பையா. கருப்பையாவா இல்ல முனியப்பனா? மூணார் கொள்ள கேஸ்ல தப்பி ஒண்ணு கேடுலடி. சுட்டுடுவேன். கையை கால அடக்க வேண்டா. கவர்னர் இவரை ஸ்டேஷன் கொண்டு வாங்க. எஸ் சார். போடா போடா போடா. ராஜா இந்த அருவி ரொம்ப அழகா இல்ல? இல்ல. ஏனா? அருவி எங்க கண்ணுக்கு தெரியுது. பின்ன என்ன தெரியுது? என் கண்ணு கம்ப்ளீட்டா நீ தான் தெரியல. பனித்துளி தாமரையில ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இந்த அருவியோட தண்ணி உடம்பெல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போது காலம் பூரா இங்கே இருக்கலாம்னு தோணுது. ரொம்ப பார்க்காதீங்க, கண்ணு பட்டு போகும். கண்ணு பட்டு எங்க போயிட போகுது? இங்கதான் எங்கேயாவது ஒட்டிட்டு இருக்கும். நேரம் நான் பிடிக்கலன்னா என்ன ஆயிருக்கும்? பிடிக்கிறீங்களா இல்லையான்னு பாக்குறதுக்கு தான் டெஸ்டா? மோதிரத்தை பார்த்தா சிரிப்பு வருமா? சில நேரம் அழுகையும் வரும். ஹத்தரிக்க இப்ப எனக்கு உங்களை பார்த்தா கோவம் வருது. நான் என்ன தப்பு பண்ணேன்? பின்ன கண்ட கண்ட ரவுடி பசங்களோட எல்லாம் சந்தையில சண்டை போட்டா உங்க உயிரோட விளையாடாதீங்கன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். காலையில இருந்து ஒன்னும் சாப்பிடாம இருக்கீங்க. வாங்க சாப்பிடலாம். முத்து அதைடு. எதை? சரக்கு. என்ன சரக்கு? ஏன் சரக்கு? அது இங்கே எது? எனக்கு தெரியாம ஒழிச்சு வச்சிருப்பேன். ஏடு கொடுக்க முடியாது. கொடுக்க முடியாதுன்னா நான் சாப்பிட முடியாது. எவ்வளவு சொன்னாலும் அதை விட மாட்டீங்களா? அது என்ன விட மாட்டேங்குது? ஏடு பாய். என்ன எவ்வளவு தூரம்? என்னால ஏதாவது ஆகணுமா? அந்த ஆண்டவராலேயே முடியல, மனுஷனால என்ன முடிய போகுது? என்ன சொல்றீங்க ரசாக் பாய்? குழந்தைக்கு பேர் வைக்கும் போது பெரியவங்க எல்லாம் அல்லாவோட கருணையினால நல்லா இருப்பேன்னு தான் வாழ்த்துறாங்க. ஆனா வியாதியை பத்தி அந்த ஆண்டவருக்கும் தெரியல, பெரியவங்களுக்கும் தெரியல. ரசாக் பாய் என் மகள் நரீனாவுக்கு புத்துணர்வு அடி ஆரம்பத்திலேயே கவனிக்கலன்னா உயிருக்கே ஆபத்துன்னு எல்லாரும் சொல்றாங்க. என் வாழ்நாள் பூராவும் நான் உழைச்சாலும் 1000 2000க்கு நான் எங்க போவேன்? ஏழைங்க குரல் ஆண்டவனுக்கு கேட்குன்னு சொல்லுவாங்க. எனக்கு முன்னால ரொம்ப ஏழைங்க நிற்கிறாங்க போல் இருக்குது. அதனாலதான் என் குரல் ஆண்டவருக்கு கேட்கல. கவலைப்படாதீங்க, நாளைக்கு என் படகு வித்து உங்களுக்கு பணம் கொடுக்குறேன். உங்ககிட்ட இருக்கிறது அந்த ஒரு படகு தான். அதை வச்சு எத்தனை பேருக்கு சாப்பாடு போடுறீங்க? என் துக்கத்தை எல்லாம் சொல்லி அழுதுட்டு போலான்னு தான் வந்தேன். ரசாக் பாய் குழந்தை உயிரோட விளையாடாதீங்க. இந்த ஊர்ல யார்கிட்ட பணம் கேட்பீங்க? எவன் உங்களுக்கு கொடுப்பா? எவன் கொடுப்பா? அல்லாதான். வருக எங்கள் தெய்வங்களே தெய்வங்களே மனமார வாழ்த்துங்களே வளமாக என் செல்வம் வாழ மருந்தாக இல்லங்களே வருக எங்கள் தெய்வங்களே தெய்வங்களே மனமார வாழ்த்துங்களே வளமாக என் செல்வம் வாழ மருந்தாக இல்லங்களே வண்டி ஓடட்டுமே கரை சேரட்டுமே சுகமாக வாழட்டுமே இனம் பார்க்கும் புத்தி மாறட்டுமே குணம் பார்க்கும் எண்ணம் கூடட்டுமே யாரும் சம வாழ்வு காணட்டுமே அள்ளிவை போ தெய்வங்களே வருக எங்கள் தெய்வங்களே தெய்வங்களே மனமார வாழ்த்துங்களே வளமா என் செல்வம் வாழ மருந்தாக இல்லங்களே வருக எங்கள் தெய்வங்களே தெய்வங்களே வளமாக வாழ்த்துங்களே आदिव नमस्तेस्तु उमापुत्र गजानन शक्ति देहि बलम देहि विजयम देहि विनायक भगवाने அந்த குழந்தையை நீதான் காப்பாத்தணும் மாரி மாகாளி ஒப்பாத்தா கருமாரி மனசு வச்சு எங்க ராஜாவை காப்பாத்தம்மா இதாவுடையும் சுதனுடையும் மிஸ்பிரீத் சாந்தினுடையும் நாமத்தினாலே ஆமன் எங்களுக்காக முள்முடி அணிந்தவரே அவரை காப்பாத்து ஆமன் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد ரசாக் பாய் எல்லாரும் சேர்ந்து ராஜாவை கொன்றாதீங்க உங்களுக்காக எவ்வளவு தியாகம் செய்தவரே உயிர் தியாகம் செய்ய வச்சிராதீங்க நான் சொல்றத கேளுங்க எப்படியாவது ராஜாவை நிறுத்த சொல்லுங்க அவரை நிறுத்த சொல்லுங்க ஐயா, வேண்டா ஐயா, நான் செத்தாலும் பரவாயில்ல. ஆனா, நீங்க சாவக்கூடாது. ஐயா, நீங்க எல்லாருக்கும் தேவை. ஐயா, நிறுத்துங்க ஐயா, ஐயா. வருக எங்கள் தெய்வங்களே, தெய்வங்களே, மலமார வாழ்த்துங்களே, மலமார என் செல்வம் வாழ மருந்தார நீங்களே ராஜா இந்த போட்டியில் நீங்க ஜெயிச்சதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்தாங்க பரிசு தொகை 3000 ரசாக் பாய் இந்தாங்க குழந்தைய பட்டணத்துக்கு கூட்டிட்டு போய் ஆபரேஷனுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடையும் செய்யுங்க ராஜா பாய் கோவில் பக்கம் வராம குப்பத்து பக்கம் போயிட்டு இருக்கேன் குப்பமும் கோவில் தான் ஓஹோ கருப்பண்ண சுவாமிக்கு நைவேத்தியமோ வெளுப்பா இருக்கிற இந்த சுவாமி என்னத்தை கழட்டிட்டேன் கட்டுல தட்சணையை போடுறா உடனே நீங்க நன்னா இருங்கோன்னு சொல்லிட்டு குண்டாவையா அண்டாவா நிரப்பிக்கிறேன் அங்க என்னடா ராஜா உயிரை கொடுத்து ஒரு உயிரையே காப்பாத்தி இருக்கான் அந்த ராஜா சாமியை தான் நாங்க பார்க்க போறோம்ப்பா நீ ஏம்மா போற நீ அப்பா பொண்ணு என்னோட தான் இருக்கணும் அவ வேணுமானா போகட்டும் அடே நீ குப்பத்துக்குள்ள போயிட்டு ஆத்துக்குள்ள நுழையப்படாது ஆத்துக்குள்ள நுழையப்படாதுன்னு தைரியமா சொல்றேல தைரியமா தாண்டி சொல்றேன் என்ன செய்வேன் என்ன பண்ணுவேனா நோட்டீஸ் விடுவேன் எதுக்குடி நோட்டீஸ் நீங்க பண்ண சின்னத்தனத்துக்கு எந்த சின்னத்தனம் வெங்கடேச தீட்சிதர் எம்ஏ என்ன எங்க அப்பா கிட்ட போய் சொல்லிட்டு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எம்ஏ என்ன எம் ஃபார் மணி ஏ ஃபார் ஆட்டி மணி ஆட்டின்னு சொன்னேன்ல நீங்க டிகிரி போட்டு அந்த கல்யாண பத்திரிக்கையே எட்டாம் அடிச்சு பெருங்காய பாக்குள்ள பத்திரமா வச்சிருக்கேன் எடுக்கட்டுமா எடுக்கட்டுமா இத்தனை நாள் வாயில மிரட்டது போய் இப்ப சாட்சி வச்சு மிரட்டுறியா போய் தொலை குப்பத்துக்கு போறதுதான் போறேன் முக்காடு போட்டுட்டு போறேன் யாராவது பார்த்து ஐயரம்மா பாவம் ஐயருக்கு என்ன ஆச்சுன்னு துக்கம் விசாரிச்சாள்னா இதுலயும் கொள்றியா துளசி நீயாவது அப்பா உடையம்மா மாட்டேன் நான் அம்மா கூட தான் போவேன் போய் தொலைங்கோ அது கிடக்கு நீ போ இப்படி பாடாப்படுத்துறாளே என் தப்பு செண்டு முடியதுல இருந்து அவகிட்ட இன்சார்ஜ் கொடுத்திருக்கிறோம்னா அதான் அம்பிகையே பரமேஸ்வரி என் ராஜாவே நல்ல ஆயுத்தோட ஆரோக்கியத்தோடு வையம்மா முத்தம்மா என்னம்மா இந்த ஆர்கே வாசல் கொண்டு போய் கொட்டிட்டு வா ராஜா இந்த பாப்பாளம் இந்த மாமி கொடுக்குறேன் வாங்கிக்கும் ஏழைகளுக்காக நீ பாடுற பாட்டுக்கு என்னன்னைக்கும் நீ ராஜாவாவே இருப்ப மாமி ஏழுரிங்க உங்கள மாதிரி உள்ளவங்களுடைய அன்பெல்லாம் சேர்ந்தா எனக்கு ஆயுசு பலம்தான். கொடி கொடியா சம்பாரிச்சு கொட்ட கொட்ட முடிச்சுக்கிட்டு இருக்கிறத விட கோடி ஏழைகளுடைய மனசுல நின்னா அதனுடைய ஆனந்தமே தனிதான். முத்தமா குழந்தைக்கு மோர் கொடு. அத்தரிக்கா ஐயர் வீட்டு பண்ணாச்சே. ஆமாடி ஐயர் வீடு நீட்டி படுத்துட்டா ஐயருக்கும் 4 பேர் தான் அடுத்த வாளுக்கும் 4 பேர் தான். அவளுக்கு மட்டும் என்ன நேக்கு ஒரு டம்ளர் மோர் கொண்டா போ. எனக்கும் தாகமா இருக்கு. உங்க தாகத்துக்கு எங்க வீட்டு பானையில மோர் இல்ல. என்ன திடீர் விஜயம்? இன்ஸ்பெக்டர் ஐயா உங்களை கையோட கூட்ட சொன்னாரு. பாரு உண்மை இன்ஸ்பெக்டர் சொல்லும் இந்த தரம் ராஜா அடிக்க வார எடுத்தாரா நாங்க அத்தனை பொம்மநாட்டிகளை சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னால வாருக்கு நிப்போம். நீங்க வாருக்கு நில்லுங்க, ஆனா மறுபடியும் என்ன சேர்ல தள்ளி விட்டுறாதீங்க. போலாமா சார்? என்னங்க சாப்பிடாம போறீங்க? இன்ஸ்பெக்டர் போடுவார், அங்க போய் சாப்பிடுறோம். என்னடி இது? உங்க ஆர்டர் படி நான் வந்துட்டேன். நான் தயார். Go ahead. ஏன் லேட்? ஆரம்பிக்க. காயத்துக்கு மருந்து போட்டுக்கலையா ராஜா? ராஜா நான் செய்த பாவத்துக்கு பரிகாரமா நீ திருப்பி அடிச்சிரு. அதுதான் எனக்கு பாவம் வந்திப்பு. பிளீஸ் ராஜா என்னாடி பிளீஸ். அடிக்கிற கை தான் அணைக்கணும்னு பெத்த அப்பனுக்கு தான் பழமொழி சொல்லுவாங்க. ஆனா போலீஸ் ஆபீசருக்கு சொல்லி நான் கேள்விப்பட்டதில்லை. ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ராஜா. சாரி. கொஞ்ச நாள் தான் பழக்கம், என்னை எவ்வளவு நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா ரொம்ப நாள் பழகினவங்க என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே, அதுதான் எனக்கும் புரியல. ராஜா என்கிட்ட உண்மையை சொல்லணும். ஏன் குடிக்கிற? எல்லார்கிட்டையும் ஒதுங்கி ஏன் இப்படி அனாதியா வாழற? பிரம்மா எல்லாருக்கும் தலையில நேரா எழுதிருக்கான், எனக்கு கோணலா எழுதிட்டான். தட்ஸ் ஆல். கோணலா எழுதினாங்களா இல்ல எழுத வச்சாங்களா? அதெல்லாம் பழைய சமாச்சாரம், ரேக்கப் பண்ணக்கூடாது. உனக்கு இஷ்டம் இல்லைன்னா விட்டுடு. ஆனா ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன், ராதா உன்னை ஏன் வெறுக்கிறா? ராதா உங்களுக்கு எப்படி தெரியும்? ராஜா நான் ஒரு போலீஸ்மேன். அதெல்லாம் நம்பாதீங்க இன்ஸ்பெக்டர், யாரோ கதை விட்டுருக்காங்க. உன் கையில போட்டிருக்கியே ராதா கொடுத்த மோதிரம், அதுவும் கதையா? சொல்லு ராஜா. ஒரு காலத்துல உன் மேல உயிரியே வச்சிருந்த ராதா இப்ப ஏன் உன்னை வெறுக்கிறா? சொல்லு. எஸ் இன்ஸ்பெக்டர், ராதா என் மேல உயிரியே வச்சிருந்தா. நானும் அப்படித்தான். 2 பேரும் காதலிச்சோம். விளையாட்டு காதல் இல்லை, 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு குடும்பமே நடத்தலான்னு முடிவு பண்ணோம். கலக்கிற நேரத்துல கட்டி பிடிப்பாங்க. கலங்குற நேரத்துல தானா கட்டி பிடிப்பாங்க. கேலியா பண்ணக்கூடாது. என்னால உங்ககிட்ட பேச முடியாது. கொஞ்ச நாள் பேசாம இருப்போம். அப்படி இருக்க முடியாது. பேசுவோம். அன்னைக்கு நான் சொன்ன விஷயத்தை உங்க தாத்தாட்டு சொன்னீங்களா? கல்யாண விஷயம் தானே, நாளைக்கே சொல்லிடுறேன். அதுலயே இருங்க. வேற எதுல இருக்க சொல்ற? சொல்றத கேளுங்க. உங்க தாத்தாவுக்கு சொந்தமான நிலத்துல ஏழை குழந்தைங்களுக்கு பள்ளிக்கூடம் கட்டணும், அதை வாங்கி கொடுங்கன்னு சொன்னனே அது. அதுக்காகத்தான் இவ்வளவு நாளை சோப் பண்ணிட்டியா? இன்னைக்கே தாத்தா கிட்ட சொல்லி எல்லா ஏற்பாடு செஞ்சிருக்கேன். மறக்க மாட்டீங்களே? நிச்சயமா மறக்க மாட்டேன். நான் மறக்காம இருக்கிறதுக்கு வேணா முடிச்சு போட்டு வச்சுக்கிறேன். ரொம்ப நல்லா முடிச்சு போடுறீங்க. ஏன் முடிச்சு அவுக்கு சொல்றியா? நீங்க மறக்காம இருக்கிறதுக்கு ஏன் படவில்லையே முடிச்சு போடுறீங்க? நான் எங்க முடிச்சு போட்டுக்கிறது? என்ன தாண்டவம் புள்ள, உமக்கு கால் தான் தடுமாறுதுன்னா இங்க கணக்கும் தடுமாறுத. வரவுக்கு மிஞ்சின செலவு செஞ்சா என்ன அர்த்தம்? அதுல பெரிய தர வரவு கணக்க ஒழுங்கா எழுதிடுற, செலவு கணக்குறதா சில்லற நடக்குது. என்னையா சில்லறத்தனம் சொல்லையா? அதாவது சின்னத்தர உங்க பேர சில்லறைய கொஞ்சம் வாரி விடுறாரு. நல்லதுக்கு வேணும்னா அவன் என்ன கேட்பானே, நீ எதையாவது வளராதே. நல்லதுக்குன்னா கேட்பாரு, வேற விஷயத்துக்குன்னா பெரியவங்க சின்ன தோற வர்றாரு. நான் தாத்தா சாதுல மந்திரம் மரியாதைக்கு குனிஞ்சு பேசினேன். போயிட்டு வர ராஜா, கிராமத்துக்குள்ள போயிட்டு வர தாத்தா. நம்ம பண்ணை ஆட்கள்லாம் பொங்கல் பண்டிகை நல்லா கொண்டாடுனாங்களா பார்த்துட்டு வந்தேன். யாருக்கும் குறை இல்லையப்பா, ஒரு குறையும் இல்ல தாத்தா. ஆத்துக்கு பக்கத்துல நம்ம இடம் ஒண்ணு காரியா கிடக்குது இல்ல, அங்க டாக்டர் பிரபுவோட தங்கச்சி ஏழைகளுக்கு ஒரு இலவச பள்ளிக்கூடம் கட்டலான்னு சொல்லிச்சு. அதனால அந்த இடத்தை அவங்க பேர்ல பட்டா போட்டு கொடுத்துட்டா நல்லது. பெரியதோரே பெரியதோரே, என் விசுவாசத்துக்கும் என் உழைப்புக்கும் அந்த நிலத்தை என் பேர்ல பட்டா போட்டு கொடுக்கறதா சொன்னீங்க. உங்க உழைப்புக்கும் விசுவாசத்துக்கும் எவ்வளவு நிலம் எந்த இடத்துல எப்ப பட்டா போட்டு கொடுக்கறதுன்னு எங்களுக்கு தெரியுங்க. சின்னத்துறை சித்தம் நல்ல காரியம் தானே தாண்டவம். சின்னத்துறை சொன்னபடி அதை பள்ளிக்கூடத்துக்கே கொடுக்க ஏற்பாடு பண்ணு. உத்தரவு பெரியதோரே. தேங்க்யூ தாத்தா. வாப்பா சாப்பிடலாம். நீ நேர நேரங்காலம் தெரியாம சுரண்டுவேன். நைனா, நாம இங்க சுரண்டணும்னா முதல்ல இந்த சின்னத்துறை பையில இங்க இருந்து ஒழிக்கணும். ஏன்னா அவன் எது சொன்னாலும் இந்த கிழவன் தலையாட்டுறான் பாத்தியா. பேர முன்னாலதான் ஆட்டுவான். கிழவனுக்கு என் பேர்லதான் நம்பிக்கை ஜாஸ்தி. சின்னத்துறை மாத்துக்க. சின்னத்துறை ஏதோ படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, குறுக்க வந்துட்ட. நீ எப்ப நேரா வந்த? என்ன சமாச்சாரம்? ஒண்ணு இல்ல, அந்த ஆத்தகர ஓரமா இருக்கிற நிலத்தை காலி பண்ணி பிள்ளைங்க படிக்கிறதுக்கு கொட்டாய் போட சொல்லிவிட்டேன். வெரி குட். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்க அறை கொஞ்சம் கசா புச்சான்னு இருக்கு, அதை சுத்தமா பெருக்கிறதுக்கு ஒரு ஆள் போடணும். அதுவும் உங்களை கேட்டுதான். இதெல்லாம் கேட்கிறேன். பொம்பளையா போட்டா கொஞ்சம் பொறுப்போட வேலை செய்வான்னு பாக்குறேன். நம்ம கிட்ட அண்ணன்னு ஒருத்தி இருக்கா, பரம ஏழை, ஆனா ஜாதி கீழே. சேர்த்து கட்டுங்களா? அவ்வளவுதான். நான் வரேன். அண்ணா வா 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 வா. சௌக்கியமா இருக்கியா? இருக்கேனுங்க. உட்கார் உட்கார். இல்ல இல்ல பரவாயில்லைங்க. நிக்கிறேன்றியா? நெல்லு நெல்லு. இப்போ உன்னை எதுக்காக கூப்பிட்டேன் தெரியுமா? எதுக்குங்க? நம்ம சின்ன ஜமீன்தார் இருக்காரு, அவர் அறைய கூட்டி சுத்தமா வச்சுக்கணும். அப்படி ஒரு வேலை. வேலைக்கு எப்ப போற? கருக்கல்ல போறேனுங்க. கருக்கல்லாவது ஆட்டுக்கல்லாவது 9 மணிக்கு போ. நீ வேலை செய்யும் போது சின்ன ஜமீன்தார் அங்க இருக்கணும். அத பெரிய ஜமீன்தார் பாக்கணும். புரியுதா? புரியுமே? இந்தா வச்சுக்கோ. விளக்கு வச்சதுக்கு அப்புறம் இப்படி வா. புரியுதா? புரியுமே? என்னது மோதிரம் கதெல்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கு. நான் உங்க கூட இல்லாத வேலையில இந்த மோதிரம் என்ன உங்களுக்கு நினைவுபடுத்தலையா? நீ இல்லாத வேலையா? அப்படி ஒரு வேலை இந்த ஜென்மத்துல நம்ம வாழ்க்கையில வரப்போதா? பெரிய ஜமீன்தார் வீட்டு பிள்ளையாச்சே, ஏழு பொண்ணு கூட பழகிட்டீங்க. ஒருவேளை அப்புறமா மாறிடலாம் இல்லையா? ஓ எஸ், தாராளமா மாறும். உனக்கு பதிலா இன்னொரு பட்லி கூட பாக்கலாம். என்ன சொல்றீங்க? பின்னா ஜமீன்தார் இல்லையா, ஒண்ணுன்னா 7-8 பட்லி கூட வச்சுக்கலாம். அது நம்ம பலத்தை பொறுத்து இருக்கு. என்ன தைரியம் உங்களுக்கு? போங்க போங்க. ராதா ராதா நில்லு. என்ன இவ்வளவு நாள் பழகி என்ன பத்தி புரிஞ்சுக்கலையே? இதோ பார், சந்தேகம் பெரிய வியாதி. அது உனக்கு வரப்படாது. ஆசை அதிகமா இருந்தா அப்படிதான் சந்தேகம் வரும். ஆசை அதிகம் உனக்கு மேல? நிருபி நிருபி காற்றே என் கண்ணே என் ராணி, நீ இன்று நான் இல்லை. அதில் கொஞ்சம் இடமும் கொடு. உலகமெல்லாம் ஒரு நிலவு, இதயமெல்லாம் ஒரு நினைவு, என் வாழ்வின் ஆனந்தம் நீயே. தேமல்லிப்பூவே தென்றல் காற்றே, என் கண்ணாம் என் மண்ணாம் நீ இன்றி நான் இல்லையே. தேமல்லிப்பூ செவ்வாயும் நனைகின்றது, சிறு முத்தம் தந்து மயங்க விடு. மலர்களிலே அணை விரிப்போம், மன்மதனை துணை கழிப்போம். இரவேது பகலேது கண்ணே ராதாம்மா. ராதாம்மா வா அண்ணம்மா. என்ன இந்த நேரத்துல? நேரம் சரியா இல்லம்மா. ஏன் இப்படி எல்லாம் பேசுற? வீட்டுல யாருக்காவது உடம்பு விடவும் சரியில்லையா என்ன? மருந்து வேணா தரேன், மருத்தை விட கொஞ்சம் விஷத்து கொடுத்துடுமா. என்ன இந்த பேச்செல்லாம்? என்ன ஆச்சு உனக்கு? இனிமே நான் யார் முகத்திலயும் முழிக்க முடியாத படிக்க ஆயிட்டேம்மா. விவரமா தான் சொல்லு. குழந்தைய சுமந்துட்டு போனா, தாயையும் பார்க்க குற்றத்தை சுமந்துட்டு போனா. நீ இத பாரு, நீ முதல்ல உள்ளவா. இத பாருமா, எதையும் ஒழிக்காம சொல்லு. யார்கிட்ட ஏமாந்த எப்படிமா சொல்லு? பயப்படாத, எங்கிட்ட தைரியமா சொல்லு. யார் உனக்கு இந்த துரோகத்தை செஞ்சது சொல்லு. ஏன் ஏறாது? கோர்ட் இருக்கு, வழக்கு இருக்கு, நீதி இருக்கு. அவன் எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் சரி, பாரு உனக்கா வாதாடுறதுக்கு நான் இருக்கேன். என்கிட்ட சொல்லு, தைரியமா சொல்லு. சொல்லு அண்ணம்மா, யார் அது? உங்களால வாதாட முடியாதம்மா, வருத்தம் தான் பட முடியும். என் வாழ்க்கையிலே குறுக்கிட்டு அடிப்பாவேன்னு இங்க என்னையே துரத்துடுவீங்க. அண்ணம்மா நீ என்ன சொல்ற? ராஜா முதலாளி வீட்டுல நான் வேலை செஞ்சேனே, அவரதாம்மா இதுக்கு காரணம். அல்லமா ராஜா வெளியே போடி, போடிங்க. உங்களுக்கு அடிக்க தெரிஞ்சது எனக்கு அடத்தம்மா தெரியும். பாவத்தை சுமந்துட்டு நான் போறேன் என் பதில தெய்வம் தான் நான் சொல்லணும். பிள்ளைக்கு பால் வார்த்தேன்னு நினைச்சேன், ஒரு பாம்புக்கு பால் வார்த்திருக்கிறேன். தாண்டவம் ஐயா, கொள்ள கொள்ளையா பணம் கொண்டு போனான்னு சொன்னீங்க, இப்ப ஒரு பெண்ணையே கெடுக்கிற அளவுக்கு வந்திருக்கிறான். இப்பதான் புரியுது, இந்த பாவத்தை மறைக்கிறதுக்கு தான் எங்கிட்ட அணைக்கட்டுக்குன்னு 20,000 ரூபாய் கேட்டான் துரோகி பய. ஓ சின்னத்தர உங்ககிட்ட 20,000 கேட்டாரா? பெரியதோர அது கிடக்கட்டுங்க, உங்க உடம்ப பாத்துக்கங்க. உடம்பு கிடக்குது உடம்பு, மானம் போச்சே ஐயா. என் பரம்பரையோட கௌரவம் செல்ல காசு ஆயிடுச்சு. தாண்டவம் இந்த சொத்துல அவனுக்கு எந்த உரிமையும் கிடையாது, இந்த வீட்டு படியை ஏறக்கூடாது. ராதா, நம்ம ஊர் பாக்கெட்ல விரிசல் விழுந்திருக்கான். அது உடனே கவனிக்கலன்னா அணைக்கட்டு உடஞ்சு ஊருக்குள்ள வெள்ளம் வந்துடும். அதை பாக்கிறதுக்காக போயிட்டு இருக்கேன். அதோட ஒன்ன பாத்துட்டு போலான்னு வந்தேன். பாத்துட்டு போக வந்தீங்களா இல்ல அண்ணம்மாவுக்கு மருந்து வாங்கிட்டு போக வந்தீங்களா? அண்ணம்மா யாரது? என்ன உளர்ற? யாரும் உளரல. அண்ணம்மா என்கிட்ட எல்லாம் உண்மையும் சொல்லிட்டா. அவ வயிற்று வளர குழந்தைக்கு நீங்க தான் தகப்பன்னு சொன்னா. குழந்தைக்கு நான் தகப்பனா? யாரு கதை கட்டி விட்டா? அண்ணம்மா சொன்னதெல்லாம் கதை இல்ல, உண்மைதான். ராதா நான் சொல்ற கேள். கேட்க வேண்டியது தெய்வம், பதில் சொல்ல வேண்டியது நீங்க. உங்க விஷயத்துல நான் என் மனசைய போட்டிட்டேன். ராதா நேற்று ராத்திரில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல. இந்த டீயும் பண்ணுமா சாப்பிடுங்களேன். மிஸ்டர் ராஜா. ஹலோ இன்ஸ்பெக்டர், எங்க இவ்வளவு தூரம்? உங்க பேர்ல அரெஸ்ட் வாரண்ட் இருக்கு. அரெஸ்ட் வாரண்டா? என்ன சமாச்சாரம்? ஜமீன்தார் வீட்ல இருந்து நீங்க 20,000 ரூபாய் திருடி இருக்கீங்க. நான்சென்ஸ். எங்க தாத்தா கிட்ட இருந்து 20,000 ரூபாய் நான் திருடினேனா? யார் சொன்னது? அந்த பணத்தை உங்க ரூம்ல இருந்து எடுத்துருக்கு. ஏன் ரூம்ல இருந்து? சரி, பயங்கர சரி. சின்னத்தோர சொத்துக்கு சொந்தக்காரனே திருடுவானா? நான் கேட்டேன். திருநவன் எடுத்துக்கிட்டு அப்படியே ஓடாம எதுக்காக ரூம்ல வைக்கணும்? அதையும் நைனா கேட்டார. ஓ, நான் கேட்க வேண்டியதெல்லாம் நீங்களே கேட்டீங்களா? பின்ன தின்ன உப்ப மறப்பனுங்களா? உப்பு உனக்கு நாக்கோட நின்று போச்சு, வயிற்றுக்குள்ள போகல. போலாமா? அண்ணம்மா அண்ணம்மா கெட்ட பேர் எடுத்ததோடு எல்லாமே தற்கொலை. அம்மா அண்ணம்மா மகளே, அண்ணம்மா மகளே, அண்ணம்மா. இருக்கா என்ன நைனா? யார் வந்துருக்கா பாரு. தம்பி யாரு? தம்பியா? சின்னதுரைய தம்பி ஆக்கிட்டியா? ரொம்ப சுலபமா கம்பி என்ன வச்சுட்டீல்ல. அந்த தைரியம் உனக்கு. கை கட்டிக்கிட்டு நின்ன பசங்களுக்கு சோஃபா சொகுசு. இதுல உங்களுக்கு உரிமை உண்டு, பங்கு உண்டு. நிக்கிறீங்களே, உட்கார கட்டுற மரியாதை இல்லடா மரியாதை. உங்களை ஏத்தி குற்றவாளி ஆக்கிட்டு உட்கார சொல்றியா? டேய், நீங்க எங்க குடும்பத்தை கணக்கு வேலை பாக்குறடா. எங்க குடும்பத்தை கணக்கு பண்றதுக்கே வேலை பார்த்திருக்கீங்க. சின்னதோட இது அநியாயம். எது அநியாயம்? நீ இப்படி இருக்கியே இது அநியாயமா? இல்ல நான் இப்படி இருக்கிறேன் இது அநியாயமா? அதற்கட்டும், என் தாத்தாவை எப்படி கொன்னீங்க? பழி பழி. உண்மையா சொல்றேன், பெரியதோரை மாரடைச்சுதான் செத்தார். ஆமாங்க சின்னதோரை, ஐயாவுக்கு அடிக்கடி ஒருமே அந்த அடப்பு. அந்த அடப்புல தாங்க ஐயா செத்தார். கட்டுக்கிறேன், இதை நம்ப மாட்டேன். உண்மையை சொல்றீங்களா? இல்ல சின்னதோரை சின்னதோரை சின்னதோரை, நாங்க சொல்றது உண்மைதானுங்க. பெரியதோரை இயற்கையா தான் செத்தாரு. அதுக்கு நிறைய சாட்சிகள் எங்ககிட்ட இருக்கு. எனக்கு வர வேண்டிய ஜமீன் ஓம் பேருக்கு எப்படி வந்தது? ஜமீன் மேல நிறைய கடை வந்துருச்சு. கடங்காரங்க ஏலத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. வேற யாராவது எடுத்தா கேவலமா போயிடுமேன்னு உங்க கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காக நானே எடுத்தேன். ஏன் ஜமீனை ஏலம் எடுக்கிற அளவுக்கு உனக்கு அவ்வளவு பணம்? என்னையா நைனா பாக்குற? நீ ஏன் சொல்ல? உண்மையை சொல். நைனா அதுல புண்டு இருக்கு. கோலப்பயன், உங்களை சுத்தா எனக்கு தான் கேவலம். கால ஊனமாக்குன கடவுள் உனக்கு நிறைய மூளையை கொடுத்துட்டாண்டா. ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்க, நான் இந்த ஊரை விட்டு ஓடிடுவேன்னு கனவு காணாதே. நீதி ஒன்ன தண்டிக்கிற வரைக்கும் நான் ஒன்னே தாண்டா சுத்திக்கிட்டு இருப்பேன் ராஸ்கல். ராதா, ஜெயில இருந்து வந்துட்டேன். போனது தெரியும். நீங்க செஞ்ச குத்தத்துக்கெல்லாம் இவ்வளவு சீக்கிரம் வெளியில அமைச்சிட்டாங்களா? குற்றம் குற்றம்னு சொன்னா என்ன குற்றம்? புரிஞ்சுக்க முடியல. செத்து போன அண்ணத்தை தான் கேட்கணும். எனது அண்ணன் செத்து போயிட்டாளா? ஏய், உயிரோட இருந்த தாலி கட்டிருப்பீங்களா? அந்த அளவுக்கு பணக்காரங்களுக்கு இதயம் இருக்கோ? யாருக்கு இதயம் இருக்கோ இல்லையோ, எனக்கு இருக்கு. நான் போய் ஒரு சாதாரண ஏழை பொண்ணு இதோப்பா அவங்க குடும்பத்தில இருந்து யாரையாவது கூட்டிட்டு வந்து முன்னால் நிறுத்தி விசாரி. அவங்க என்ன பத்தி தப்பு சொன்னாங்கன்னு நான் ஒத்துக்கிறேன். அவங்கதான் அவமானம் தாங்காம குடும்பத்தோட இந்த ஊரை விட்டு போயிட்டாங்களே, அந்த தைரியத்துல அந்த மாதிரிலாம் பேசுறீங்களா? தயவு செஞ்சீங்க, போயிடுங்க ராதா, இங்கிருந்து போயிடுங்க ராதா. ஹலோ ராஜா. ஹலோ. இப்ப வருவீங்களா நீங்க? நேற்றுதான். ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒரு நாளைக்கு ஃப்ரீயா இருக்கும் போது வாங்க, உங்க உடம்ப தரவ டெஸ்ட் பண்ணிடுறேன். முதல்ல உங்க தங்கச்சியை டெஸ்ட் பண்ணுங்க. அவளுக்கு இருக்கிறது இதயமா கல்லான். அதுக்கப்புறம் தான் என் நிலைமை இப்படியாச்சு. என்ன யார் நம்பாட்டியும் பரவாயில்லை, என் உயிருக்கு மேலான ராதாவே நம்ப மறுத்துட்டாளே. ராஜா, உன்னை பத்தின உண்மைகளை சொல்லி என் கடமை அதிகமாட்டேன். நான் உங்களுக்கு பாரமா இன்ஸ்பெக்டர்? பாசம். அண்ணம்மாவை கெடுத்தது யாரு, அவ சாவுக்கு யாரு காரணங்கிறத நான் கண்டுபிடிச்சாகணும். தேங்க்யூ, அது என் டியூட்டி. ராஜா, உங்ககிட்ட ஒரு ரிக்வஸ்ட். உத்தரவு போடுங்க. உன்னை நான் பழைய ராஜாவா பார்க்கணும். என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரா இங்க வந்திருக்கான். அவனுக்கு நான் ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுக்குறேன். அவன் நிச்சயம் உனக்கு சப் கான்ட்ராக்ட் கொடுப்பான். You are going to be a contractor from tomorrow. Thank you, Inspector. No, you mean an inspector no copra kodadu. Prasad unda kopna. We are friends from today. Thank you, Mr. Prasad. Another request aja. Uttaravu kodu. Oh. Innile endu nee kudikka kodadu. Try pannu. Nichchayam unnar mudiyum. Promise. Best of luck, Mr. Raja. அணைக்கட்டு சப்கான்ட்ராக்ட் வேலையை உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கேன். இன்ஸ்பெக்டர் பிரசாத் உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கார். நீங்க ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட், நல்ல ஒர்க்கர்னு பொறுப்பா பாருங்க. நம்பிக்கையோட என்கிட்ட ஒப்படைச்சிருக்கீங்க, இதுல எந்த தவறு ஏற்படாது. வெரி குட். அட்வான்ஸா கொஞ்சம் பணம் தரேன். வேலை வேகமா முன்னேற முன்னேற தடங்கள் இல்லாம பணம் தந்துகிட்டே இருப்பேன். ஆல் ரைட். தேங்க் யூ. அக்கா, அந்த அணைக்கட்டு கான்ட்ராக்ட்ல லட்ச லட்சமா சம்பாதிக்க நினைச்சேன். அந்த இன்ஜினியர் பிச்சைக்கார போய் ராஜாவுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துட்டானே. நான் அவனுக்கு பணத்தை காட்டினேன், அதுக்கே அவன் மயங்கல. இந்த பையன் அவனுக்கு எதை காட்டியிருப்பான்? எவா எதை காட்டினா என்ன? நான் ஒண்ணு காட்டுறேன், புதுசா இருக்கட்டும். என்னத்த புதுசா காட்ட போறாரு? ஒண்ணு தட்டை காட்டுவாரு, இல்லன்னா சூடத்தை கொளுத்தி காட்டுவாரு. அப்படியே காட்டிட்டாலும் அள்ளி கொட்டிடுவேல. நன்றி கட்டாளி. உற்பாத ஜபம் ஜபிச்சு ஒரு சாந்தி பண்ணிட்டோம்னா அவ கையில இருக்கிற கான்ட்ராக்ட் நம்ம கைக்கு வந்துரும். என்ன சொல்றேன் தாமே? நீ மந்திரத்தை மறந்துட்டு கண்ணாபின்னு சொன்னா எங்க நயனாவுக்கு அந்த பக்கமும் இழுத்துக்கும். எந்த பக்கம் இழுத்தா என்ன? எனக்கு கான்ட்ராக்ட் வேணும். அங்கேயே நில்லுங்கோ. பிள்ளை வாழ், பிள்ளைக்கு பிள்ளை வாழ் சொல்லுங்க. இதுல இன்னொரு கையும் சேர்ந்து இருக்கு. மூணாங்கய்யா, பல கை சேர்றதுக்கு என்ன சீட்டாட்டமா? உமக்கு எப்பவும் ஒரு கெட்ட புத்தி, சீட்டாட்டம் ரேசாட்டம். இன்ஸ்பெக்டர் தான் அந்த ராஜா பயலுக்கு கான்ட்ராக்ட வாங்கி கொடுத்திருக்கணும். குடிச்சுட்டாரு பாயிண்ட். அந்த இன்ஸ்பெக்டர் அழுத்தமா வேலை செஞ்சிருக்கிறார். இன்ஸ்பெக்டர் சார் வாங்க. பிரசன் சார் வாங்க. என்ன விஷயம்? என்ன விஷயம் போங்க. இனிமே நானெல்லாம் உள்ளூர்ல குடி இருக்க முடியாது போல இருக்கு. பட்டணத்துக்கு தான் போலான்னு இருக்கேன். பக்கா ரவுடி பயல்கள் எல்லாம் பெரிய மனுஷன் ஆயிட்டானுங்க. அந்த குடியார போய் ராஜாவுக்கு வேற அணைக்கட்டு காற்றாயிட்ட கொடுத்து சார், சந்தர்ப்பத்தால கெட்டு போனவருக்கு இன்னொரு சந்தர்ப்பம் கொடுக்க வேண்டாம் சொல்றீங்களா? கெட்டவன் திருந்தினா சந்தர்ப்பம் கொடுக்கலாம், இவன் தான் திருந்தவே மாட்டானே. குடிச்சு விட்டு அணைய கட்டுறேன்னு சொல்லி அணைய திறந்து விட்டான்னா பதில் சொல்றது யாரு? எங்க நைனா அவருக்காக பேசல, மக்களுக்காக பேசுறார். ஏன்னா அவடா நைனா, நானும் மக்களுக்காகத்தான் என் கடமையை செஞ்சிருக்கேன். ராஜா திருந்திட்டான், இனிமே அவன் குடிக்க மாட்டான், நிச்சயம் குடிக்க மாட்டான். நம்புறீங்களா? சத்தியமா அவன் திருந்தவே மாட்டான். பாரு நல்ல ஆட்டம். உலகம் வெறும் இருட்டு, நீ ஒரு படியா ஏத்திக்கடா விளக்கு. உலகம் வெறும் இருட்டு, நீ ஒரு படியா ஏத்திக்கடா விளக்கு. எல்லாரும் போன வழி நான் போகும் முன்னே இரண்டில் ஒன்று, அட இரண்டில் ஒன்று பார்ப்பேன் நட, எந்த எமனையும் கேள்வி கேட்பேன் நட. உலகம் வெறும் இருட்டு, நீ ஒரு படியா ஏத்திக்கடா விளக்கு. தேடும் காசு பண வெட்டு, நீ ஊரடிச்ச மூட்டு, ஒரு காலம் வந்தா தாழம் தந்திர தந்த. குண்ட பாத்தாக ரெண்ட பா, குண்ட பாத்தாக ரெண்ட பா, அவங்க குண்ட பாத்தாக ரெண்ட பாத்தாக ரெண்ட பாக்கி. தேடும் காசு பண வெட்டு, நீ ஊரடிச்ச மூட்டு, ஒரு காலம் வந்தா தாழம் தந்திர தந்த. திருடிச்ச தபணம் நிக்காதுடா, ஒன்னே வைக்காதுடா, அது போற வழிக்காகாதுடா. நல்லது கெட்டது எத்தனை வந்தது, எத்தனை நின்னது, எத்தனை போச்சுது, சுத்தன காசுக்கு பத்திரம் பண்ணுறடே. உலகம் வெறும் இருட்டு, நீ ஒரு படியா ஏத்திக்கடா விளக்கு. சொன்னது அம்மை சொன்னது, அங்கேயே நின்னது, அங்கேயே நின்னது, காரணம் என்ன பண்ணது? ஜாதி ரெண்டுன்னு சொன்னது அம்மை சொன்னது, அங்கேயே நின்னது, காரணம் என்ன பண்ணுது? தத்துவத்தை பழிக்காதே தேங்காய் சாமி, ஜாதி பேதம் பார்ப்பதில்லை நம்ம சாமி. அட அம்மன் சாமி, உலகம் வெறும் இருட்டு, நீ உருப்படியா ஏத்திக்கடா விளக்கு. பூசே நாலு தரம் பண்ணு, நீ 7 தரம் தின்னு, நீ ஊர் பணத்தை தின்ன வாயில மண்ணு. பூசே நாலு தரம் பண்ணு, நீ 7 தரம் தின்னு, நீ ஊர் பணத்தை தின்ன வாயில மண்ணு. உடம்பு ரப்பரை போல் வீங்குதடா, ஊமி தாங்குதடா, சாமி எப்போதும் தாங்காதடா. கட்டி முடிச்சவன் வீட்டுல இல்லடா, வீட்டுல உள்ளவன் கட்டியதல்லடா, எத்தனை சொல்லியும் புத்தி பொறக்கலடா. உலகம் வெறும் இருட்டு, நீ உருப்படியா ஏத்திக்கடா விளக்கு. எல்லாரும் போன வழி நான் போகும் முன்னே இரண்டில் ஒன்று பார்ப்பேனடா, எந்த எவனையும் கேள்வி கேட்பேனடா. உலகம் வெறும் இருட்டு, நீ உருப்படியா ஏத்திக்கடா விளக்கு. இன்ஸ்பெக்டர் சார், இன்ஸ்பெக்டர் சார், பாத்துக்கா சார், அந்த பய பட்டையை போட்டு ஆடுற ஆட்டத்தை இவனை போய் அணைக்கட்டு கட்ட சொன்னீங்களே எப்படி இருக்கும்? இவனை போலதான் ஆடும். ஆடாத அறிவு கட்டவனே, தாங்க நிக்கும். மிஸ்டர் பிரசாத், ராஜா, நான் சொன்னா சொன்னதுதான். நான் குடிக்கிறேன், இந்த பாருங்க வெறும் தண்ணி. I'm glad, Raja, I'm glad. பசங்களை மட்டமா பேசுறாங்கல்ல, இவங்களை மட்டம் தட்டுறதுக்காக உலகம் வெறும் இருட்டு, நீ உருப்படியா ஏத்திக்கடா விளக்கு. நீங்க இந்த ஊரை விட்டு போறீங்களாமே? யார் சொன்னா? எனக்கு அணைக்கட்டு சப் கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு, அது என்னன்னு பாத்துட்டு வரலான்னு போறேன். நீங்க இல்லன்னா இங்க இருக்கிற நாய் நரி எல்லாம் வாலாட்ட ஆரம்பிச்சிருமே. வாலாட்டினா நீதான் தயாரா வச்சிருப்பியா? அருவா மம்முட்டி எல்லாம் ஒரே போடா போடு, அதுக்கப்புறம் பாத்துக்கிறேன். நானும் உங்க கூட வருவேன். என்னது? நான் வந்தேன்னா உங்களுக்கு சோறாக்கி போடுவேன், உங்களுக்கு வேண்டியதெல்லாம் கவனிச்சுக்குவேன். அறிவு இருக்கா உனக்கு? நீ என் கூட வந்தா என்ன ஆகும்? நான் உன்னை இழுத்துட்டு ஓடிட்டேன்னு ஊரெல்லாம் பேசிக்குவாங்க. பேசட்டுமே மக்கு, நான் எங்க போறேன்? சாலகுளத்துக்கு தானே போறேன், பக்கத்துல தானே இருக்கு. ராத்திரி படகுல ஏறினா காலையில நீங்க வந்துட்டு வாமுக்கு. நீங்க இந்த ஊரை விட்டு போறீங்களாமே? யார் சொன்னா? எனக்கு அணைக்கட்டு சப் கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு, அது என்னன்னு பாத்துட்டு வரலான்னு போறேன். நீங்க இல்லன்னா இங்க இருக்கிற நாய் நரி எல்லாம் வாலாட்ட ஆரம்பிச்சிருமே. வாலாட்டினா நீதான் தயாரா வச்சிருப்பியா? அருவா மம்முட்டி எல்லாம் ஒரே போடா போடு, அதுக்கப்புறம் பாத்துக்கிறேன். நானும் உங்க கூட வருவேன். என்னது? நான் வந்தேன்னா உங்களுக்கு சோறாக்கி போடுவேன், உங்களுக்கு வேண்டியதெல்லாம் கவனிச்சுக்குவேன். அறிவு இருக்கா உனக்கு? நீ என் கூட வந்தா என்ன ஆகும்? நான் உன்னை இழுத்துட்டு ஓடிட்டேன்னு ஊரெல்லாம் பேசிக்குவாங்க. பேசட்டுமே மக்கு, நான் எங்க போறேன்? சாலகுளத்துக்கு தானே போறேன், பக்கத்துல தானே இருக்கு. ராத்திரி படகுல ஏறினா காலையில நீங்க வந்துட்டு போறேன். நானும் வருவேன், அரைஞ்சிடுவேன். மரியாதையை வீட்டுக்கு போ. ராஜாபாய். என்ன ராஜாபாய், சௌக்கியமா? உங்க கருணையால என் பொண்ணுக்கு மறுவாழ்வு கொடுத்தீங்க. உங்களை வழி அனுப்ப போறேன்னு சொன்னேன். எனக்கு மறுவாழ்வு தந்தது தெய்வத்தை நானும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டது, கூடவே கூட்டி வந்தேன். என்னமோ சொல்லணும்னு பிரியப்பட்டியம்மா, சொல்லு. என்னப்பா? சின்னவாப்பா. என்ன சித்தப்பா நான் சொன்னேன்? ஆமா, என்னை பெற்றவங்க பாப்பா, எனக்கு உயிர் கொடுத்தவங்க சின்ன பாப்பா இல்லையா? அல்லா கிட்ட துவா சொல்லி உங்க எல்லா காரியம் நல்லா நடக்கணும்னு வேண்டிக்கிட்ட, குர்ஆன் படிச்சு உங்க குறையெல்லாம் போக்கணும்னு இந்த திருஷ்டி கயிறை கொண்டு வந்த. கட்டிக்கிங்க சின்னவாப்பா. ராஜாபாய், உங்க வாழ்க்கையில கருப்பு உண்டாது வெறுப்பு உண்டாது, நல்லபடியா போயிட்டு வாங்க பாய். ராதா, நான் இந்த தீவை விட்டு போறேன். இனிமே உனக்கு எந்த இடைஞ்சல் இருக்காது. அநாத ரட்சகா, ஆதிமூலா, என்னுடைய தெய்வமே, அப்பா. நைனா, நைனா, டீச்சர் அம்மா. நைனா இரு, நான் பார்த்து பேசிட்டு வரேன். நைனா நானும் வரேன். நைனா, நான் என்ன மார்க்கெட்டுக்கா போறேன்? இன்னார்கிட்ட இன்னார்தான் பேசணும் ஒரு கடை கிடையாதா? அப்ப பிள்ளைங்கிற மரியாதை வேண்டாமா? போனேனா நீ இப்படி சொல்ற? அந்த விரலையோட தூது அந்த புஸ்தகத்துல என்ன சொல்லி இருக்கு தெரியுமா? அப்பன் வருவான், அதன் பின்னே மகன் வருவான், தப்பென்று நினைக்காதே தங்கமே அப்படின்னு போட்டிருக்கேன். நானே நைனா புஸ்தகத்தோட நெல்லு, அதெல்லாம் செயல்படுத்த முடியாது. நீ பகவான வேண்டிக்கிட்டு இரு, நான் பேசிட்டு வர்றேன். ராதா, 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 உனக்கு ஒரு நல்ல செய்தி சொல்ல போறேன். பரவாயில்லையே, உங்க வாயில கூட நல்ல செய்தி எல்லாம் வருமா? ஓ ஆசைய பாழாக்குனாரு அந்த அயோக்கிய போய் ராஜா. அவன் ஊரை விட்டு ஓடி போயிட்டா, குடியார போய, துரோகி போய, குரகு போய. நீங்க உங்களை பத்தியா சொல்லிட்டு வரீங்களா? என்ன பத்தியா? இத பாருங்க ராஜாவை நான் வெறுக்கிறது என் சொந்த விஷயம். நான் அவரை குப்பை மேடா நினைச்சிருக்கலாம். அதுக்காக கண்ட கண்ட சாக்கடை எல்லாம் அவரை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவ சாக்கடை என்றா சிரிக்கிறானே Naina, Sakade will let Sagadi will let as period the base of Petsi Naina Sakarena. Sakarena, shut down. Yellow, மனுஷன் யந்திரமா வேலை செஞ்சு அணைக்கட்டு 3 அடி முன்னாடி இருக்கா பொதைச்சாராம் உம்மத்தா பொதைக்கணும் போட்டு ஆமா பொதைக்கிறது வெட்றது குத்துறதுன்னு பேசிட்டே இருந்தோம் எல்லாம் மிலிட்டரி ஓட்டர் சாட்சியா மாறி எடுத்துங்க சும்மா சாமி பயப்படாதீங்க நைனா இதுக்கு ஒரு வழி இருக்கு என்ன அந்த சாலக்குளம் புறம்போக்கு நிலம் இருக்குதே அது நம்ம பஞ்சாயத்தை சேர்ந்தது நம்ம உத்தரவு இல்லாம அந்த அணைக்கட்டுல வேலை செய்யற அத்தனை பயலுக்கும் அங்க தற்காலிக குடியிருப்புன்னு குடிசை போட்டு கொடுத்திருக்காங்க நாம எப்பயே போய் இது எங்க பஞ்சாயத்தை சேர்ந்தது உடனே காலி பண்ணனும்னு ஒரு சின்ன கலாட்டா பண்ணோம்னா அணைக்கட்டுல அந்த பயலோட வேலைக்கு ஒரு முட்டுக்கட்டை ஏற்படும் எப்படி நைனா நைனா இப்ப தாத்தாடி புத்திசாலி மாதிரி பேசுறேன் கூட்டமா போ குடிசை பிரி குழப்பத்தை உண்டு பண்ணு காளி முதலாளி இது அமைதி போ அடிக்கிற சத்தமும் கேட்கப்படாது அவங்க அலற சத்தமும் கேட்கப்படாது சாம்பா அம்மா இங்க அணைக்கட்டுல நீ வேலை செய்ய வந்ததுக்கு அப்புறம் உன்னை பார்க்கவே இல்ல அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன் கூட துளசியை அழைச்சிட்டு வந்திருக்கேன் முத்தம்மா தாய் ஏன் தயங்குற நோக்கு உரிமை இல்லையா என்ன போமா சௌக்கியமா இருக்கே அம்மா இருக்கேன் மாமா எல்லாத்தையும் சீக்கிரமா பெரிங்க சாமான எல்லாம் எடுத்து வெளிய போடுங்க ஹே பெரிங்கடா பஞ்சாயத்து யூனியன்ல பெர்மிஷன் வாங்காம குடிசைய போட்டா சாமி சோறு திங்கற பாத்திரம் அதை போட்டு ஐயோ அம்மா ஏண்டி சாம்பான் நோக்கு மாமா ஏ என்ன என்ன அவளை விடுங்க ஏண்டி ஒதுக்கப்பட்டவங்களுக்கு எல்லாம் என் குழந்தை உபகாரம் பண்ணணுமா என்ன திமிரடி எனக்கு அங்க குடிசை பகுதியில கொடுமை நடக்குது என்னது குடிசை எல்லாம் பிரிக்கிறாங்க அந்த வீரபத்ர அட்டகாசத்திலே நம்ம ஜனங்கள் அடிபடுறாங்க வாங்க பாப்பா ராஜா கண்ணு நல்ல சமயத்துல வந்து சாம்பார் அடிச்சுட்டா இல்லாத பொல்லாத கேள்வி எல்லாம் கேட்கிறா கேப்பாடி கேள்விக்கு மேல கேள்வி கேப்பா நல்லா கேளு ஐயரே நமக்கு எல்லாம் யமவரா சிவாசுக்கு பாத்துடலாமே ஐயரே நீர் அவங்க கூட சேர்ந்துட்டீரா ஆமா மாமிக்காக பாக்குற இல்ல ஆறுக்குதுவா யாரே ஐயோ ஐயோ வியாதி வந்துருச்சுன்னு வச்சுக்கோ அத ஒரு தாழ்த்தப்பட்ட டாக்டர் கவனிச்சாருன்னு வச்சுக்கோ அப்ப வியாதியை விட்டுட்டு ஜாதியை பாப்பீரா அவன் அரிஜன் காணா அவன் மனுஷன் காணா துளசியை தொடர்றதுக்கு இவனுக்கு என்ன உரிமை இருக்கா நான் சொல்றேன் இந்த உரிமையை நீ சும்மா சாம்பா, இனிமேல எப்படி சொல்லாம இருக்கிறது? குழந்தை அனாதையா விட்டுட்டு உன் பொண்டாட்டி செத்து போனா நீயும் வளர்க்க முடியாம தவிச்ச. குழந்தை மூக்கு முடியுமா இருக்கிறது, நேக்கு வாழ்க்கை வனாந்திரமா போயிடுத்தேன்னு உன் குழந்தைய நான் ஸ்வீகாரம் எடுத்துட்டேன். அப்படின்னா இவ்வளவு நாள் நாம வளர்த்த குழந்தை ஹரிஜன் சாம்பானுடைய குழந்தை. குருக்களே, சாம்பானோட குழந்தைன்னு சொன்னா நீங்க தாம் தும்னு குதிப்பேன். அதனாலதான் என் உறவுக்கார ஒருத்தரோட குழந்தைன்னு சொல்லி துளசிய நம்மாத்துக்கு கூட்டிட்டு வந்தேன். அநியாயம் பண்ணிட்டேடி, சாஸ்திரமெல்லாம் போயிடுத்த. சாஸ்திரத்தை சரித்திரமா மாத்துவோம் குருக்களே. இவங்கெல்லாம் யார்? ஹரிஜன்ஸ், கடவுளுடைய குழந்தைகள். பாவம், சாதாரண மனுஷனுக்கு அடிமையாயிட்டாங்க. ராஜா, நீ என்ன சொன்னாலும் அவர் காதல ஏறாது. அவருக்கு துளசி வேண்டாம், தூக்கி எறியட்டும். அவளை காலமெல்லாம் என் நெஞ்சில சுமந்த பாசத்துக்கு நான் அழுது செஞ்சுட்டு போறேன். அவருக்கு மனசு பாறாங்கல்ல, தூக்கி எறியட்டும். போடி அம்மா, உன்னையும் அப்பாவையும் விட்டுட்டு நான் போகட்டமா? அப்பா பாருப்பா, அம்மா அழறப்பா. பாருப்பா, அம்மா அழறப்பா. சரி, உங்களுக்கு எல்லாம் கஷ்டமா இருந்தா நான் போயிடுறேன். நான் போயிடுறேன், நான் போயிடுறேன். போகாதப்பா, பாலப்பா. துளசி நம்ம குழந்தைதான். அகம் பிரம்மாஸ்மின்னா எல்லாரும் மனசிலிருந்து ஆண்டவன் இருக்கா. இதுல ஜாலி என்ன? சம்பான், நீ எங்கேயும் போக வேண்டாம், எங்க ஆத்துக்கே வந்துடு. இனிமே நீயும் எங்கள்ல ஒருத்த. ஜாதிகள் இல்லையடி பாப்பா, குலம் தாழ்த்தி உயர்த்தி சொல்லல் பாவம். இதை சொன்னதும் ஒரு உயர்ந்த ஜாதிக்கார் தான். குருக்களே, உண்மையிலேயே நீங்க நல்லவர். எப்படி அவங்க கூட போய் சேர்ந்தீங்க? சின்ன துறைவாள், என்ன பண்ண சொல்றேன்? கோயில்ல மணியாட்டின் இருக்கேன், பிரசிடென்ட் சம்பளம் கொடுக்கிறார், அவருக்கும் தலையாட்டின் இருக்கேன். நேக்கு விவஸ்தை தெரியறது, பழா போல வயத்துக்கு தெரியறது இல்லையே. பாறை போல இருந்த மனச உழுது பயிரிட்டு அறுவடையும் செஞ்சுட்டேளே. என்ன பண்ணிச்சுடுங்க? சத்தியமேவ ஜெயத்தே, ராஜாதான் ஜெயிப்பர். அவர் கூடவே இருங்கோ. பொம்மநாட்டி நான் இல்ல, என்ன பயம்? கோவில் விட்டு போங்கன்னா குடிசைய கோவிலாக்குவோம். சர்வாபீஷ்ட சித்திய ரஸ்தூன்னு மந்திரத்தை சொல்லி ராஜாவை ஆசீர்வாதம் பண்ணுங்க. பண்றேடே, இதோ பண்றேன். எனக்கு சந்தோஷத்துல மந்திரம் மறந்துடுத்தேன். ஓம் ராஜமுகி முகி ராஜமுகி வஸ்யமுகி வஸ்யாதிமுகி சர்வஜனமுக வஸ்யம் சர்வஜய சம்பவ்யம் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் சம்பவாமி. வெரி குட் தாத்தா. என்ன இன்ஸ்பெக்டர் எப்பவுமே டியூட்டில தான் இருக்கா போல இருக்கு. டீச்சர் அம்மா மட்டும் என்னவா எப்பவுமே ஸ்கூல்ல தானே இருக்கா போல இருக்கு. எங்க இருந்து வரீங்க இப்போ? சாலக்குளம் போயிருந்தேன். அங்க நம்ம ராஜா தான் அந்த டேம் கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட் எடுத்திருக்காரு. ப்ராக்ரஸ் ரொம்ப பிரமாதம். அணைக்கட்டு வேலை முடிஞ்சதும் ஊருக்குள்ள வெள்ளமோ தண்ணியோ வராது. வெள்ளம் வேணா வராம இருக்கலாம், ஆனா தண்ணி அது எப்படி வராம இருக்கும்? நீ நினைக்கிற தவறு ராதா. ராஜா இப்ப குடிக்கிறதே இல்ல. ஆஹா, தன்னை பத்தி என்கிட்ட சிபாரிசு செய்ய சொல்லி உங்களை அனுப்பினார் போல இருக்கே. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நமக்கு வேண்டியவங்க நல்லா இருந்தா அந்த பெருமை நமக்கு தானே. குற்றவாளிகளுக்கு தண்டனையை தவிர நிரபராதிகளுக்கு இல்ல. அண்ணம்மா அவரை பத்தி என்கிட்ட வந்து முறையிட்டது, அவமானம் தாங்காம தற்கொலை செஞ்சுக்கிட்டது, இதெல்லாம் நிரபராதி அடையாளமா இன்ஸ்பெக்டர்? மன்னிக்கல ராதா, அண்ணம்மா தற்கொலை பண்ணிக்கல, கொலை செய்யப்பட்ட. கொலையா? என்ன சொல்றீங்க இன்ஸ்பெக்டர்? ஆமா, அண்ணம்மா கொலை செய்யப்பட்ட போது ராஜா ஜெயில இருந்தான். அதனால அந்த கொலைக்கும் ராஜாவுக்கு எந்த சம்பந்தம் இல்ல. அண்ணம்மா கெடுக்கப்பட்டதுக்கும் ராஜா காரணம் இல்ல. யாரோ ஒரு பாவிக்கு பயந்து அண்ணம்மா ராஜாவை காட்டி கொடுத்திருக்கா, அதுதான் உண்மை. என்னால இதெல்லாம் நம்பவே முடியல இன்ஸ்பெக்டர். நான் போலீஸ் இன்ஸ்பெக்டர், ஆதாரம் இல்லாம எதையும் பேச மாட்டேன். அப்ப குற்றவாளி யாரு? இன்வெஸ்டிகேஷன் முடியல, அதனால இப்ப நான் ஒண்ணு சொல்ல முடியாது. கொஞ்ச நாள் பொறுத்துக்க, உன் தவற நீயே புரிஞ்சுக்கோ. என் ரெண்டாவது பொண்ணு டாக்டர் ஐயா, அவளுக்கு இது முதல் பிரசவம். ஐயா வந்து பாத்தீங்கன்னா அவ பிடிச்சுக்குவா. சீக்கிரமா வாங்க ஐயா. நீ இவ்வளவு தயவு பண்ணி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை இருப்பா. எனக்கு உடம்பு சரியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா வருவேன். இப்ப என்ன செய்யறது? நான் வேணா இந்த கேஸ பாக்கட்டுமா? பிரசவ கேஸ்மா? சீக்கிரம் இருந்தா என்ன செய்வேன்? எனக்கு பார்க்க முடியும்ன்ற நம்பிக்கை இருக்குது. சரி, ராத்திரி நேரமா இருக்கு, ஜாகிரதையா போயிட்டு வா. வேலை முடிஞ்ச உடனே வந்துருமா? சரி. வரேனா? கிரிசப்பா, அம்மா உனக்கு பேரன் பிறந்திருக்கா? ஆண்டவா, அம்மா தெய்வம் மாதிரி வந்துட்டீங்க. என் வம்சத்தை தழைக்க வச்சதுக்கு என்னால முடிஞ்சது. அதெல்லாம் வேண்டாம், நீயே வச்சுக்க. நீ என்ன தெய்வம்னு சொன்ன, அதுல என்னம்மா சந்தேகம்? அப்படின்னா தெய்வத்துக்கு முன்னால போய் சொல்ல மாட்டேன். சொல்ல முடியுமாமா? உண்மையை சொல்லிருசப்பா. உன்னுடைய மூத்த மக அண்ணம்மாவோட சாவுக்கு ராஜா தானே காரணம். அந்த தங்கராஜா ஜாதியும் பார்க்காம எங்களுக்கு எல்லாம் வாழ்வு கொடுத்தாரம்மா. அந்த புண்ணியவா மேல ஒரு விதமான தப்பு இல்லம்மா. இதுக்கு மேல என்னால ஒண்ணுமே சொல்ல முடியாதம்மா. அம்மா, நான் போய் என் பேரனை பார்க்கலாமா? அம்மா போய் பாரு. இத பாரு, சீக்கிரம் வந்து என்ன போட்டுல ஏத்தி விட. சாப்பாட்டுல விட்டு கொடுத்துடலாம், சரக்குல விட்டு கொடுக்க முடியாது. அந்த பாட்டிலையும் எடு. டீச்சர் அம்மா தனியாவ இருக்காங்க. ஆமா குரு. பாவம், ராத்திரியில குளிர்ல நடுங்காது? ஆமா குரு, நடுங்கும். இந்த ஒரு டோஸ் கொண்டு போய் கொடு. சரி குருவே. டீச்சர் அம்மா, டீச்சர் அம்மா ஒண்ணு போடுங்க. இதெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காது, போயிடுங்க. ஜாகிரதை, போயிடுங்க. என்னடா ஹோட்டல் இருக்கு? ராதா, நீ எப்படிங்க? இவங்க இப்ப படகுல ஏறினாங்க. என்ன மாமா உனக்குல? என்ன மச்சான்? நான் உனக்கு மச்சான். படகு யாருகிட்ட எப்படி பிஹேவ் பண்றதுன்னு தெரியாம ஸ்டார்ட் பண்ணு. ஸ்டார்ட் ஆகாது. இப்ப முடியாது துரை, முடியாது துரை. ராதா, நீ கேபினுக்கு போ. நல்லவர்க்கெல்லாம் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேற யாரம்மா. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேற யாரம்மா. பறவைகளே பதில் சொல்லுங்கள், மனிதர்கள் மயங்கும் போது நீங்கள் பேசுங்கள், மனதுக்கு மனது கொஞ்சம் தூது செல்லுங்கள். நல்லவர்க்கெல்லாம் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா. ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவனன்று எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவனன்று எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. மனிதனம்மா மயங்குகிறே, தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே, தவறியும் வானம் மண்ணில் விழுவதில்லையே. நல்லவர்க்கெல்லாம் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா. சின்னதோர டீ இன்னொரு டீ கொண்டா. சாப்பிடுறாதா, சூடாரி போயிடும். சூடாரி போச்சு. போட்டு வழியில ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா. ஹலோ இன்ஸ்பெக்டர். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். ஹலோ பிரசாத். ஆடே பிரசிடென்ட் வந்திருக்கீங்களா? நீங்களும் இதே போட்ல தான் வந்தீங்களா? நல்ல லெவலா போயிருக்குமே. லெவல் தவறிச்சு. நல்ல வேலை நான் இருந்தேன். உன் போட்டு ஓட்டுற ஆளுகளை ஒழுங்கா நடந்துக்க சொல்லி இல்ல கோட்டால உருவி போடுவான். ஜாக்கிரதை, அவன் பல்ல பாரு. ராஜா, அணைக்கட்டு வேலை முடிச்சுடுத்த? ஆமா பிரசாத். சீ யூ. சொல்லாமலே வந்துட்டீங்களே, ராதாக்கா சொல்லிதான் நீங்க வந்ததே எனக்கு தெரியும். தெரிஞ்சுக்கிட்டேல்ல, என்ன வெறும் கையோட வந்திருக்க? சோறு சோறு எனக்கு டயம் இல்ல. Time Oh, time. English பேச ஆரம்பிச்சிட்டியா? ஏம்மா டயம் இல்ல? ராதாக்கா என்ன மறுபடியும் வர சொல்லி இருக்காங்க. நான் போகணும். போ. புத்தமா என்னடா வயசானவ இப்படி இடிக்கறானேன்னு பாத்தியா? இத நல்லாவே என்ன அப்படி பாக்குற? இவ்வளவு கொழுப்பான்னு பாக்குற. பிஞ்சு பழு ஜாக்கிரதை. இத மாதிரி பிஞ்சதை என் வாழ்க்கையில ஏத்த நான் பாத்துட்டேன். தம்பி உள்ளதா இருக்குதா? வெளியதான் இருக்குது. இனிமே உள்ள போகாது. என்ன சோர்வா தெரியுது? சுகமா தான் இருக்கு. சுகம் இருக்கும். நம்ம லாஞ்சில நேத்து ராத்திரி நீங்களும் ராதாவும் ஒன்னா பிரயாணம் பண்ணா போல இருக்கு. தொட்டா சீர்றவ பொட்டி பாம்பா அடங்கி போட்ட விட்டு இறங்குதான். முதலிரவுக்கு அப்புறம்தான் பொண்ணுகளுக்கே முகத்துல அந்த களை வரும். அசிங்க பிடிச்சவன். இந்த வார்த்தை சொன்னதுக்கு ஒன்னா கருத்திருப்பேன். இப்ப நான் மனுஷன் ஆயிட்டேன். அதனால்தான் உன்னை மரியாதையா விடுறேன். போவை. பிரிஞ்சு போன காதலர்கள் 2 பேரும் இப்ப ஒன்னா சேர்ந்து இருக்கிறீங்க. இந்த நேரம் பார்த்து எவனாவது ராதா கிட்ட போய் முத்தம்மாவை நீங்க வச்சிருக்கீங்கன்னு இனிமே ஒரு நிமிஷம் இங்க இருந்த கொட்டல உருவி மாலையா போட்டுருவேன். என்ன அடக்கிடலாம்? ஊரு வாய் அடக்க முடியுமா? ஊர்ல எல்லாரும் என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? முத்தம்மாவை நீங்க வச்சிருக்கீங்கன்னு. இதுல பலகாரம் வச்சிருக்கேன். அவர்கிட்ட கொண்டு கொடுத்து. யார்கிட்டமா? அவர்கிட்டதான். அவர் என்ன தெரியாத மாதிரி கேட்காத முத்தம்மா. அவர் என்ன அவர்தான். அத்தரிக்க ஆச்சரியமா இருக்கிற. இதுல என்ன ஆச்சரியம் உனக்கு? எனக்கு என்ன அவர் மேல வெறுப்பா? வெறுப்பு இருந்திருந்தா நான் ஏன் இந்த ஊர்லயே இருந்திருக்கிறமா? விட்டு போச்சுன்னு வாயாலதான் சொல்லிக்கிறமே தவிர மனசு விட்டு போகுது முத்தம்மா. பெண் புத்தி பின்புத்தின்னு சொல்லுவாங்க. என் புத்தி ரொம்ப பின்னால போயிடுச்சு. நான் அவரை உணர்ந்துட்டேன். ஆனா அவர் என்ன உணர்ந்துட்டாரான்னு எனக்கு தெரியணும். சீக்கிரம் கொண்டு போய் கூட. அத்தரிக்க அவ்வளவு தூரம் நடந்திருக்கா? அதான் மழை வரா போல இருக்கேன்னு பார்த்தேன். இந்த பாரு மொத்தமா சும்மா வளவளன்னு பேசிட்டு நினைச்சாரு. சீக்கிரமா கொண்டு போய் கூட. சீக்கிரமா போயேன். என்ன 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 அவசரம்? நான் மெதுவா தான் போவேன். இந்த சமயத்துல எவனாவது ராதா கிட்ட போய் முத்தம்மாவ நீங்க தான் வச்சிருக்கீங்கன்னு சொன்னா என்ன ஆகும்? ஊர்ல எல்லாரும் என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? முத்தம்மாவ நீங்க தான் வச்சிருக்கீங்கன்னு. மழை கொட்டும் கொட்டும் கொட்டுறது. அணைக்கட்டு உடஞ்சி ஊருக்குள்ள வெள்ளம் வந்துடும் போல இருக்கே. சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு யாரு செஞ்ச பாவமா? இப்படி ஒரே அடியா மானம் பொத்துண்டு இடி மின்னலமா பழந்து கட்டுறது. இப்படி பேசாம உட்காந்துருக்கேன் ராஜா கண்ணு. உட்கார்ந்துருக்காத வேற என்ன செய்ய சொல்றீங்க? உடைய போற அணைய சரியாக்குறதுக்கு நோக்கு தானேப்பா தெரியும். உடஞ்சு போய் மனசை சரிப்படுத்துறதுக்கு யாருக்கும் தெரியலையே. ராஜா கண்ணு நீ என்னப்பா சொல்ற? சத்தியமா வாழ்ந்தாலும் இந்த ஊர் என்ன கேவலமா தானே பேசுது. அப்படிப்பட்ட இந்த ஊர் இருந்தா என்ன? தண்ணிய ஊடுனா எனக்கு என்ன? இது பாருங்க, பரமேஸ்வரன் விஷத்தை கண்டத்துல தாங்கிட்ட மாதிரி யார் யார் உங்களை என்ன சொல்லி இருந்தாலும் அந்த விஷயத்தெல்லாம் ஒழுங்கிடுக்கும் சொல்லேண்டி. ஆமா ராஜா கண்ணு அவர் சொல்ற மாதிரி இந்த சந்தர்ப்பத்துல நீ தெய்வமான இந்த ஊரை காப்பாத்தணும்பா. மாமி கையெடுத்து நானே தெய்வமானாலும் இந்த ஊருக்காரனுக்கு தெய்வத்தோட மதிப்பும் தெரியாது, அதை மதிக்கவும் தெரியாது. இந்த ஊர் பஞ்சாயத்து கூட பிரசிடென்ட் இருக்கானே, அவரை போய் பார்த்து வெள்ளத்தை நிறுத்த சொல்லுங்க. நான் என்ன பேருக்குதான் ராஜா, அவன் இந்த ஊருக்கே ராஜா. போங்க பிளீஸ். இன்னையிலேருந்து நீ குடிக்க கூடாது. இன்னையிலேருந்து நீ குடிக்க கூடாது. என்னங்க இது? ஏன் பாட்டில போட்டு உடைக்கிறீங்க? எனக்கு குடிக்க தெரியுமே தவிர மற்றவங்களை கடிக்க தெரியாது. எவ்வளவு குடிபோதையில் இருந்தாலும் கல் எது கடவுள் எதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். நான் ஒண்ணு வச்சிருக்கிறதா இந்த ஊருக்கார பயிர்கள் கதை கட்டி விடுறாங்க. நான் உனக்கு காவலாக இருந்திருக்கிறதே தவிர கனவுல கூட தப்பா நினைச்சது இல்லையே. நம்ம ரெண்டு பேரை பத்தி இப்படி பழி சொல்றாங்களே. நான் இந்த ஊரை விட்டே போறதா தீர்மானம் பண்ணிட்டேன். முடிஞ்சா நீ ஏன் கூடவா? நாம ரெண்டு பேரும் எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடலாம். நாம போறதுக்கு அப்புறம் இந்த ஊருக்காரவங்க எது வேணாலும் பேசிட்டு போட்டு ஊருக்காக நாமா இல்ல நமக்காக ஊரான்னு நீங்க பல தடவை சொல்லி இருக்கீங்க. கத்தரிக்க நரம்பு இல்லாத நாக்கு நாலு விதமா தான் பேசும். நாம அதை கண்டு பயப்படுறதா? இத பாருங்க, நீங்க பசியா இருப்பீங்களேன்னு ராதா அக்கா எவ்வளவு ஆசையா அக்கறையா பலகாரம் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. பிரிஞ்சிருந்த நீங்களும் ராதாக்காவும் ஒன்னா சேர போற இந்த நேரத்துல நீங்க இப்படி ஒரு முடிவு எடுக்கிறது நியாயமா? நாம இப்ப ஊரை விட்டு போயிட்டா ஊருக்காரங்க பேச்சு எல்லாம் உண்மை ஆயிடும். அப்புறம் ராதாக்காவோட நிலைமை என்னங்க ஆகும்? பத்தி கூட நினைக்காம ராதாக்காவை மட்டும் நினைச்சு பாருங்க. என் ஆசையெல்லாம் இனிமேலாவது நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணுங்கிறதாங்க. வாங்க சாப்பிடலாம். அத்தரிக்கு வாங்க சாப்பிடலாம்னா வாங்க. எப்படி உட்கார்றது? ஊரே அல்லோகலமா இருக்குது. அணைக்கட்டெல்லாம் உடஞ்சு வெள்ள வரப்போகுதா? பொது ஜனங்க வந்து இந்த ராஜா அப்பைய நம்பி போனா அவ என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது கைய வச்சுட்டானா? ராஜா அப்படி சொன்னாரு. நாட்டு ராஜானா சொல்ல மாட்டான், சீட்டு ராஜா தானே சொல்லிட்டான். இந்த மாதிரி ராஜா, இப்ப நான் மக்களுக்காக பேசல, நமக்காக பேசுறேன். போட் ரெடி. நம்ம ரெண்டு பேரும் டாக்டர் சார் தான். மூணு பேரும் தப்பிச்சுக்கோ. முதல்ல நீங்க தப்பிச்சுக்கிற வழிய பாருங்க. வேகமா வர வெள்ளம் நல்லா இருக்கிற இன்னொரு காலையும் வாரி விட்டுட போகுது. யார பார்த்து சொன்ன? உங்களை பார்த்துதான் சொன்னேன். ஊரே பத்தி எறியுதுன்னா நெருப்ப ஊதியா விடுறீங்க. நீங்க ஒரு பிரசிடென்ட், உங்களுக்கு ஒரு பதவி. நாங்க யாரும் உங்க கூட வர தயாரா இல்ல. இந்த ஊரை காப்பாத்த எங்களுக்கு தெரியும். என்ன தெரியும்? எப்படி காப்பாத்துவேன்? யார் வருவா? ராஜா வருவார். வருவார். ஊரே கதறியாச்சு. நீ கதறி என்ன நடக்க போகுது? என்ன நடக்க போகுதுன்னு கொஞ்சம் பொறுத்து இருந்து பாருங்க. நீங்க எல்லாம் இந்த மண்ல கால தாமிச்சிருக்கீங்க. ராஜா தன்னோட மனசைய வச்சு கருங்கிறது எனக்கு மாத்திரம் தான் தெரியும். இந்த ஜனங்களை காப்பாத்துறதுக்கு ராஜா நிச்சயமா வருவாரு. அண்ணா, நான் அது 5 நிமிஷத்துல வந்துடுறேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு நான் சொல்ல கொஞ்சம் கேளுங்க. மனசாந்திங்கிறது வேற, மனசாட்சிங்கிறது வேற. நீங்க உங்க வெறுப்புக்கு மட்டும் கொடை பிடிச்சுக்கிட்டீங்கன்னா ஊர் ஜனங்களுக்கு கொடை பிடிக்கிறது யாருக்கு? ஒரே சேர்ந்து அந்த அயோக்கிய பேருக்கால பிரசிடென்ட் ஆக்குறாங்க. அவரே கொடை பிடிக்க சொல்லு. இத பாருங்க, நீங்க இப்படி பேசினா அது உங்க வெறுப்பையும் ஆத்திரத்தையும் நான் காட்டுதே தவிர நீங்க இந்த ஊர் மேல வச்சிருக்கிற அன்பையோ அந்த 7 ஜனங்க மேல வச்சிருக்கிற பாசத்தையோ அதை கொஞ்சம் கூட காட்டலைங்க. நான் அந்த பிரசிடென்ட் கிட்ட என்ன சபதம் செஞ்சுட்டு வந்திருக்கேன் தெரியுமா? என்னோட ராஜாவால மாத்திரம்தான் இந்த ஊரைய காப்பாற்ற முடியும் நான் சொல்லிட்டு வந்திருக்கேன். நீங்க இப்படி பேசுனீங்கன்னா உங்க ராதா செஞ்ச சபதத்துக்கு அர்த்தமே இல்லை. பிளீஸ் சீக்கிரமா போங்க. அங்க பாரு, இங்கே இருக்க போய்க்க சீக்கிரம் போத்து. அந்த பக்கமோ 15 பொம்பளைகளை கூட்டிட்டு போ. Raja, what can I do for you? Thank you very much. You don't know me. எங்க ஆட்களுக்கு இன்னைக்கு ராத்திரி மட்டும் சாப்பாடு போட்டா போதும். இப்படி இருக்கிற சாப்பாட்டுக்கு எங்க போவே? லேசா தாண்ட ஒரு தட்டு தட்டுங்க. அவன் குடம் தரக்கும். அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாருங்க. ஓகே. ராகவன். நானும் உங்களை விட்டு போய் வெயிட் பண்ணு. எஸ் சார். கமான். இப்படி திடீர்னு 10 மூட்டை அரிசியை கேக்குறீங்க. ஏதோ நானும் என் பையனும் சாப்பிடுறதுக்கு ஒரு 10 புடி அரிசியை வச்சிருக்கோம். உங்களுக்கு வேண்டா ஒண்ணோ ஒன்றரை புடியோ தர்றேன். ஒழுங்கா நீங்களா கொடுக்குறீங்களா இல்ல நாங்களா கூட நான் சோதனை போட்டுக்கிறேன். இதுக்கு நான் அன்னைக்கே சொன்னேன். கூலிக்கு ஆள் வச்சு கூடாத மூட்டை மூட்டையா அடுக்காதேன்னு. நம்மளே அடிச்சிருந்தா எவ்வளோ காட்டி கொடுத்துட்டான். கட்டாத கட்ட எப்படி வேணா கட்டாம இருக்கிறது. எவ்வளோ அரிசி எவ்வளோ பருப்பு எவ்வளோ மிளகா போரும் 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 தம்பியே எல்லாத்தையும் விவரமா சொல்லிட்டாரு. இப்ப நீங்களா குடுக்கறீங்களா இல்ல நாங்களா எடுத்துக்கவா? அந்த சிறப்பு உங்களுக்கு வேணாம். ஏண்டா நைனா அந்த கூட சொல்றாங்களா? எனக்கு மறந்தே போச்சு. பாவம் நம்ம ஜனங்க பட்டி பசிமா இருக்க கூடாது. காளி என்ன முன்னாடி 10 மூட்டை அரிசி எடுத்து கொடு. சரிங்க வாங்க சார். என்ன நிக்கிறீங்களே? பயம் அவனே. ஏனே நான் உன்னை திட்டிக்கிறேன். வேண்டாம் நேரம் காலம் தெரியாம வாய துறக்குற. எனக்கு நீ புள்ள இல்ல சொல்ல. நீ தானே எனக்கு சொன்ன போலீஸ்காரங்க லட்டி எல்லாம் என் வாயை விட நீளம். அவங்கள கண்டாலே எனக்கு பயமா இருந்தேனா. வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு. இனிமே இந்த ஊருக்குள்ள எந்த வெள்ளமும் தலையாட்ட முடியாது. தெரியுமா இயற்கைக்கு கூட இருதயம் இருக்கு. இங்க உள்ள சில மனுஷனுக்கு தான் இதயமே கிடையாது. அதையும் பார்க்கலாமா? நானும் வழக்கத்தை உடஞ்சது காசை கேட்ட உங்க பிடிவாரண்ட் வந்திருக்கான். உனக்கு புடி வாரண்ட் வந்துருச்சாவே நைனா? கேரண்டி இல்லாத அணைக்கட்டை கட்டினா வாரண்ட் தாட்டா வரும். அங்க போய் நீ பல ஆண்டுகள் தங்கிட்டீன்னா நான் என்ன யாத்திரையா போறேன்? இல்ல நைனா ஜெயிலுக்கு தான் போறேன். போற இடத்துல இருந்து நீ திரும்பி வரலன்னா நானா அந்த ஜெயில் மெயின் கேட்டையா பாத்துக்கிட்டு இருப்பேன். உள்ளதெல்லாம் உனக்கு எழுதி வச்சுட்டு உள்ள போடான்றியா? இதெல்லாம் எடுத்துக்கிட்டா உள்ள போவேன்றியா? அடே உனக்கும் கொடுக்க மாட்டேன். நான் உள்ளேயும் போக மாட்டேன். அடம் பிடிக்காத நைனா. என் வயிறு பத்தி எரியற மாதிரி இந்த ஊரே எரிய போகுதுமா? பத்தினி சொன்னா எரியும். நீ சொல்றியே நைனா பெட்ரோல ஊத்துனா கூட எரியுண்டா. பத்தினியை விட பவர்ஃபுல் பெட்ரோல். காளி அத்தேரிக்க அநியாயத்தை பாத்தீங்களா? ரோகி பையன் எவ்வளவு நெருப்பு வச்சுட்டு ஓடிட்டான். எவ்வளவு இருந்தா எல்லாம் தெரிந்து வந்தா தேடிப்பா. சின்ன தெரிவாய் சின்ன தெரிவாய் சின்ன தெரிவாய் நெருப்பை சுட்டு தப்பிச்சு ஓட பார்த்தா பிடிச்சிட்டேன். என்கிட்ட உதவாங்களே இல்ல. ஐயோ ஐயோ சொன்னா சொல்லு. ஐயோ நான் இல்ல அந்த பிரசிடென்ட் சொல்லிதான் நான் நெருப்பு வச்சேன். வீட்டுல நானாவ காணும். எங்க போயிருக்கா தெரியல. இவரை கேட்டா தெரியும். அந்த நொட்டி பையங்க உண்மையை சொல்லிடுறேன். உண்மையை சொல்லிடுறேன். பிரசிடென்ட் படகுற பக்கம் போனாரு. ராணாமாவை அவர் நான் கடத்திட்டு போயிருக்கணும். உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. Marina, Maranga. சண்டை போடுறாரேன் பாத்தியா? இதெல்லாம் எனக்கு யார் கத்து கொடுத்தது தெரியுமா? எங்க வாத்தியார். யாரு வாத்தியார்? ப்ரூஸ் லீ. இப்ப நான் மக்களுக்காக பேசுறேன். உன்னை உயிரோட விட்டு அந்த மக்களை நீ கெடுத்து குட்டிச்சோராக்கி ஐயோ இன்றைய வழக்கு முடியல பிரசாத். இவரே ராஜா. அவன் இன்னும் எத்தனையோ குற்றங்கள் செஞ்சிருக்கான். அவனை நான் விசாரிக்கிறேன். ப்ளீஸ். அவங்க எல்லாரும் ஸ்டேஷன் கொண்டு போங்க. பிரசாத், ஒரு குட் நியூஸ். என்ன குட் நியூஸ் ராஜா? மிஸ்டர் ராவ் நாவலூர் அணைக்கட்டு கான்ட்ராக்டையும் எனக்கே கொடுத்திருக்கேன். காங்கிராச்சுலேஷன்ஸ். என்கிட்ட உனக்கு ஒரு நியூஸ் இருக்கு. குட் நியூஸ் இல்ல, பேட் நியூஸ். எனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு. இதுவா பேட் நியூஸ்? குட் நியூஸ் பிரசாத், குட் நியூஸ். எனக்கு கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு, உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு. நம்ம ரெண்டு பேருக்குள்ள எவ்வளவு ஒத்துமா பாத்தீங்களா? ராஜா, மனசால நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்க முடியுமே தவிர இப்ப நம்ம பிரிஞ்சுதான் ஆகணும். என்ன சொல்றீங்க? வேற ஊருக்கு என்ன மாத்திட்டாங்க. நாளைக்கே நான் போய் ஆகணும். வேற ஊருக்கு நாளைக்கு என்ன பிரிச்சு? நான் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட். போன்னு சொல்ற இடத்துக்கு போய்த்தானே ஆகணும். ஓகே சார், உங்களை யார் தடுத்து நிறுத்தலாம்? நீங்க வந்த வேலை முடிஞ்சு போச்சு, போறீங்க போங்க. அப்படி இல்ல ராஜா, உன்னை பிரியறதுல என் மனசுன்னா கஷ்டப்படுது. பொல்லாத கஷ்டம் சார். மிருகமா இருந்த என்ன மனுஷனா மாத்தினீங்க, இப்ப விட்டுட்டு போறேங்கிறீங்க. போலீஸ்கார ரொம்ப நெஞ்செழுத்த உள்ளவன்னு எல்லாரும் சொல்லுவாங்க சார். அத நீங்க ப்ரூவ் பண்றீங்க ராஜா. முதல்ல டியூட்டி. நான் விரும்பினா கூட என்னால இங்க இருக்க முடியாது. அட போங்க சார். நாளைக்கு என்ன, இன்னைக்கே போங்களேன். என்ன குடியா முழுகி போயிடும். எனக்கு என்ன சார் முடிஞ்சதுன்னா எங்க எல்லாரையும் மறந்துட்டு போயிடுங்க. ராஜா, ராஜா, அப்பயே சொன்னேன் பாகத்தை பிரிச்சுன்னா நானாவதியா வர பண்ணி இருப்பேன். உன் கூட சேர்ந்து இப்ப ஒன்னால உள்ள போறேன்னா பாகத்தை எப்ப பிரிப்போம்? பிரிக்கிற மாதிரியா போட்டிருக்கிறான். வாடா எல்லாம் ஒழுங்கா கியூ வரிசையில வந்து பிரிச்சுக்காதே. இன்ஸ்பெக்டர், ஹாப்பி ஜர்னி. தேங்க் யூ. உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் இந்த ஊரை விட்டு போறேன், ஆனா உங்க யாரையும் நான் மறக்க மாட்டேன். ராதா, கல்யாணத்துக்கு கடிதாசு அனுப்புவோம் இல்லையா? ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க இல்லாம கல்யாணம் நடக்குமா என்ன? ஆமா, எங்க ராஜா? செல்ஃபிஷ். நீங்க மட்டும் சிகரெட் பிடிச்சா என்ன ராஜா? இது 8 மணி நேரம் பிரயாணம் பண்ணணும். பசிச்சா என்ன பண்றது? டிஃபன் வச்சிருக்கேன். உங்களுக்கு தான் மனசு இல்ல. எல்லாருக்கும் அப்படியா போயிடும். நீங்க போலீஸ்கார் சாதாரணமா பிரியறீங்க. எங்களால முடியல. ராஜா, நான் தான் போறேனே தவிர என் மனசு இங்கதான் இருக்கு. டியூட்டி ஃபர்ஸ்ட். வரட்டுமா? ஓகே, பாய் பாய்.